கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதப்பிறப்பு ஆராதனையையும் இந்த ஆசீர்வாத ஆராதனையையும் கர்த்தரே முழுமையாய் பொறுப்பேற்று நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். நல்லா உற்சாகத்தோடு கூட இருக்கிற இடங்களில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்வோம். எம்பினேசுவே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த மாதப்பிறப்பு ஆராதனைக்காக நாங்கள் மெய் நன்றியோடு 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 நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல காத்தீர். ஆபத்து பத்து மோசங்களுக்கு விக்கினங்களுக்கு விலைக்கு காத்து இவ்வளோ ஆசீர்வாதத்தை நிறைவோடு இந்த புதிய மாதத்தையும் காணும்படியாய் தந்த கிருபைக்காக நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, கடந்த மாதத்தை பார்த்து எத்தனையோ பேர் இந்த மாதத்தை காணாதபடி தங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடித்திருக்கும்போது ஜீவனுள்ள தேசத்திலே எங்களுக்கு நீர் கூட்டி கொடுத்த அந்த புதிய மாதத்துக்காக நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தை எங்களை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தார். இந்த ஆராதனை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வேளையிலேயும் ஒரு சில பாடல்களை நாம் பாடி ஆராதனைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். பாஸ்டர்மா அந்த பாடல்களை நமக்கு நடத்துவார். துதிகளை ஏறெடுப்போம். தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு துதிகளை ஏறெடுப்போம். துதிகளை ஏறெடுப்போம். தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு துதிகளை ஏறெடுப்போம். துதிகளை ஏறெடுப்போம். தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு துதிகளை ஏறெடுப்போம். இந்நாள் வரையும் நம்மை நடத்தினாரே, ராஜாதி ராஜா முன் சென்றாரே. இந்நாள் வரையும் நம்மை நடத்தினாரே, ராஜாதி ராஜா முன் சென்றாரே. இருள் மிகும் உலகிருவே ஒளி தந்திடவே இதயத்தை மாற்றினாரே. இருள் மிகும் உலகிருவே ஒளி தந்திடவே இதயத்தை மாற்றினாரே. துதிகளை ஏறெடுப்போ. தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு துதிகளை ஏறெடுப்போம். துதிகளை ஏறெடுப்போம். தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு துதிகளை ஏறெடுப்போம். செம்மை வழியால் சென்றிடவே சிறந்த வாழ்வினை விருத்திடவே. செம்மை வழிதார் சென்றிடவே சிறந்த வாழ்வினை விருத்திடவே. சீர்மிகும் போதனைகள் தந்து எம்மை ஆதரித்த சிந்தி தீத்துரி சற்றுவோ. சீர்மிகும் போதனை தந்து எம்மை ஆதரித்த சிந்தி தீத்துரி சற்றுவோ. துதிகளை ஏறெடுப்போம். தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு துதிகளை ஏறெடுப்போம். துதிகளை ஏறெடுப்போம். தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு துதிகளை ஏறெடுப்போம். பரிசுத்த தேவன் துதித்திடுவோம். நம்மை அவர் சொந்தமாக்கினார். பரிசுத்த தேவர் துதித்திடுவோம். நம்மை அவர் சொந்தமாக்கினார். பாவங்கள் அகற்றிய சாபங்கள் தோனை தோமி பாச மொய் சுமந்தனரே. பாவங்கள் அகற்றி சாபங்கள் தோனை தோமி பாச மொய் சுமந்தனரே. துதிகளை ஏறெடுப்போம். தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு துதிகளை ஏறெடுப்போம். சத்ருவின் தந்திரங்கள் அவர் அறிந்தே சத்திய வாக்கு
நிறைவேற்றவே. சத்ருவின் தந்திரங்கள் அவர் அறிந்தே, சத்திய வாக்கு எம்மை நிறைவேற்றவே. மாறிட வல்லமையாள்மை நிறைவிடோத்து மாட்சியாய் மகி மயுற்றா. மாறிட வல்லமய மைந்த நிறைவிடோ வித்து மாட்சியாய் மகி மயுற்றா. தூதிகளை விடுப்போம் தீவாதி தீவனுக்கு ராஜாதி ராஜனுக்கு. தூதிகளை விடுப்போம் மகிபனின் மகத்துவ வருகையதா. மாசல்லா மாறிடற பங்கடையவே. மகிபனின் மகத்துவ வருகையதா. மாசல்லா மாறிடற பங்கடையவே. மன்னவன் தம்பி ருவசனங்களாலிம்மை மாற்றி புதுவித்தாரே. மன்னவன் தம்பி ருவசனங்களா எம்மை மாற்றி புதுவித்தாரே. துதிகளை விடுப்போம் தீவாதி தீவனுக்கு ராஜாதி ராஜனுக்கு. துதிகளை விடுப்போம் துதிகளை விடுப்போம் தீவாதி தேவனுக்கு ராஜாதிரா ஜனுக்கு. துதிகளை விடுப்போம் அல்லேலூயா துதி பாடிடுவோம். ஆனந்த மகிழ்வோடு ஆத்துரிப்போம். அல்லேலூயா துதி பாடிடுவோம். ஆனந்த மகிழ்வோடு ஆத்துரிப்போம். அல்லேலூயா துதி ஆண்டவர் இயேசுவே. அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா துதி ஆண்டவர் இயேசுவே. அல்லேலூயா ஆமென். துதிகளை ஏறிடுவோம் தீவாதி தேவனுக்கு ராஜாதி ராஜனுக்கு. துதிகளை ஏறிடுவோம் துதிகளை ஏறிடுவோம் தீவாதி தேவனுக்கு ராஜா ராஜனுக்கு. துதிகளை விடுப்போம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மால் ஆகும். ஹல்லேலூயா. இம்மட்டுமாய் கர்த்தரை தெரியும் அதிசயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஊழியத்தில் குடும்பத்தில் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் அதற்கு சாட்சியாக இருக்கிறோம். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர். ஹல்லேலூயா. உம்மாலாகாத காரியம் ஒன்றும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலிரா எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலிரா எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலெல்லாம் ஆகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே.
உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மால் ஆகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவ நீரே ஐயா நீரே எனக்காக போயும் செய்த மூடி பவனீரே ஐயா நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி மூடி பவனீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்த மூடி பவனீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மால் ஆகும் அல்லேலூயா எல்லாமே உம்மால் ஆகும் வறண்ட நிறத்தை நீரோற்றாய் மாற்றுபவ நீரே ஐயா நீரே அவந்துரு விழியை தண்ணீராய் மாற்றுபவ நீரே தீர்மானத்தில் வைத்திருக்கிற திட்டங்களை நம்முடைய ஊழியத்தை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை தனிப்பட்ட காரியங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை குடும்பத்தை குறித்தும் பிள்ளைகளை குறித்தும் உள்ள திட்டங்களை நிறைவேற்றுவார் அவர்கள் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே இந்த வேளையில் என்னை ஆளுகை செய் இந்த மாதம் முழுவதும் என்னை ஆளுகை செய் என்னை பலியாய் ஒப்புக் கொடுக்கிறேன் என் வாழ்நாள் முழுவதும் என்னை ஆளுகை செய்யுங்க ஐயா பலியாய் தந்தேன் உங்களுடைய சித்தத்துக்கு என்னை அர்ப்பணித்தேன் உங்களுடைய விருப்பத்துக்கு என்னை அர்ப்பணித்தேன் உங்களுடைய கற்பனைகளுக்கு என்னை அர்ப்பணித்தேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒப்பு கொடுத்த இந்த வேளையிலே பாடுவோமா ஆளுகை செய்ய மாவியானவரே பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவர் நினைவெல்லாம் உம்மதாகணும் பேச்செல்லாம் உம்மதாகணும் என்னுடையதாய் அல்ல ஆண்டவர் என்னுடைய நினைவுகள் அல்ல உம்முடைய நினைவுகளாய் இருக்கட்டும் என்னுடைய பேச்சு அல்ல உம்முடைய பேச்சாய் இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நீர் வழி நடத்தும் உம்முடைய விருப்பத்தை என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தும் படும் அல்லேலூயா ஆளுகை செய்யும் ஆவியா நவரே பலியாய் தந்தேன் பரிசுத்தமா நவரே ஆளுகை செய்யும் ஆவியா நவரே பலியாய் தந்தேன் பரிசுத்தமா
nuvare aaviyanavare aatil aaravare aaviyanavare மாதப்பிறப்பு ஆராதனையை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாருமாய் வேண்டிக் கொள்வோம். குறிப்புகளை சொல்லும்போது நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்களுக்காக ஜெபியுங்கள், வாயை திறந்து ஜெபியுங்கள். கர்த்தருமையாகவே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நல்ல விடுதலையோடு கூட சத்தியத்தை உயர்த்தி ஜெபித்து பழகுவோம். ப்ரேஸ் த லார்ட், ப்ரேஸ் த லார்ட், ப்ரேஸ் த லார்ட், ப்ரேஸ் த லார்ட். முதலாவது கர்த்தர் நமக்கு வேண்டிய நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும். அவருடைய சட்டைகளின் கீழ் உள்ள ஆரோக்கியத்தாலே நம்மே நம்முடைய குடும்பத்தையும் அவர் மூடி பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்காக நம் கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்வோம்.
அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிங்க, கர்த்தவங்களுக்கு வேண்டிய நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும். எல்லா பலவீனத்துக்கும் கர்த்தவங்களை விலக்கி காக்க வேண்டும். பலத்தினால் இடைகட்ட வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அவருடைய வார்த்தை நம்முடைய நாபிக்கு எல்லாம் ஔஷதம். நம்முடைய முழு பாடிக்கும் அவருடைய வார்த்தைகள் நமக்கு டானிக்காக இருக்குது. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் இயேசுவே, நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தார் ஆண்டவரே. முடி முதல் அடி மட்டுமாய் ஆண்டவரே, தலை முதல் பாதம் மட்டுமாய் நம்முடைய ஆரோக்கியம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் வெளிப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. அன்பின் இயேசுவே, அவருடைய பிளட் ப்ரெஷர், அவங்களுடைய சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாவற்றையும், அவங்களுடைய நரம்பு மண்டலம், அன்பின் இயேசுவே, கற்பப்பை கடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்முடைய ஆரோக்கியத்தை கட்டளையிட ஆண்டவர், அவருடைய எலும்புகளில் நினமுள்ளதாக இருக்க கட்டுராஜா. ஒவ்வொரு அணுவிலையும், ஒவ்வொரு செல்லிலையும் ஆண்டவரே, உம்முடைய பிராணனை, உம்முடைய ரத்தத்தை, உம்முடைய ஆண்டவர் ஜீவனை நாங்கள் கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். உம்மால் உள்ள ஆரோக்கியம், உம்மால் உள்ள ஆரோக்கியம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கட்டளையிட ஆண்டவர். மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, கர்த்தர் நமக்கு தருகிற ஆரோக்கியத்துக்காக நம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்படியே கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படி நம் ஆழத்திலேயும் கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்வோம். நம்முடைய வேத வாசிப்பு, ஜப ஜீவியம், நம்முடைய தியான வேலைகள், ஊழியங்கள், உபவாச ஜபங்கள் எல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த மாதத்திலேயும் நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இந்த மாதத்திலேயும் சித்தமானால் ஒரு சில ஆத்மாக்களை ஆகியும் நாம் கொள்ளை பொருளை எடுக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அதற்காக நம்ம எல்லாருமா வேண்டிக் கொள்வோம், ஜெபிங்க. அன்பின் இயேசுவே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்குறோம், ஒப்புக் கொடுக்குறோம், ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, நல்ல ஜப ஜீவியத்தை தார், ஜப வேலைகளை தார், ஜபத்தில் உமோடு உறவாட உடைய சன்னிதானத்தில் வந்து நிற்க உதவி செய்ய ஆண்டவர். வேத வாசிப்பை ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. வேதம் வாசிக்கும் போது எங்களோடு கூட பேசும் ஆண்டவர். ஒவ்வொரு வரி, ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு சத்தியம் எங்களோடு கூட பேசட்டும் ஆண்டவரே. ஆட்டி தேட்டி பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான பாதை காட்டி நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் தவறுகளை ஆண்டவரே நாங்கள் அறிந்து எங்களை திருத்த உதவி செய். எப்படி ஆகிலும் உமக்கு சித்தமான எல்லாவற்றிலும் நாங்கள் தேறினவர்களாக, பூரண நிச்சயமுடையவர்களாக இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அன்பின் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல தியான வேலையை தார், வேத பாடத்தை ஆண்டவரே எங்களுக்கு தார் ஆண்டவரே. வேதத்தை ஆராய்ந்து பார்க்க கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு தேவையான உபவாச ஜப நாட்களை தாருங்க ஆண்டவரே. ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்கும் ராஜா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரமுக்கு ஸ்தோத்திரமுக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். அதே போல் கர்த்தர் நம்முடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் வேண்டிக் கொள்வோம். நான் வழக்கமாக செய்கிறது போல் உங்களுடைய ஐந்து அப்போ ரெண்டு மீன் கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இதுதான் என்னுடைய வருமானம், தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும் என்று அவரிடத்திலே கேளுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் நன்மை குறைபடாமல் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணும். கர்த்தருக்கு உங்களுடைய வருமானத்தை ஒப்பு கொடுங்க. பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக ஜெபியுங்கள். கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். கிருபையாய் இந்த லாக்டவுன் நாட்களிலேயும் கர்த்தர் நம்மை தாங்கினார், தப்புவித்தார், ஏந்தினார், நடத்தினார், நன்மை குறைபடாமல் காத்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மை குறைபடக்கூடாது. நான் ஜெபம் பண்ணும். அன்பின் இயேசுவே, அம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவங்க கையில் இருக்கிற இந்த ஐந்து அப்போ ரெண்டு மீன் ஆண்டவர், எவ்வளவோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கு ஆண்டவர். நீர்தானே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக அடிமை செபிக்கிறையா. நன்மை குறைபடக்கூடாது ஐயா. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். வீண் செலவீனங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். ஒரு வீண் செலவீனம் கூட வரக்கூடாது ஆண்டவர். அன்பின் இயேசுவே, அன்பின் இயேசுவே, வீண் செலவீனம் வரக்கூடாது ஆண்டவர். அப்பா, அவர் சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசுமால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்.
விதையின் மேல் உம்முடைய ஆவியை ஊதும், விதையின் மேல் உம்முடைய ஆவியை ஊதும், விளைச்சலிலே உம்முடைய ஆசீர்வாதங்களை சம்பூர்ணமாய் கட்டளையிட ஆண்டவரே. அன்பினேசுவே, ப்ளோ யுவர் ஸ்பிரிட் அப்பான் த சீட் அண்ட் த பிளஸ்ஸிங்ஸ் அப்பான் தி ஆஃப்ஸ்பிரிங். ஓல்லாம் நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஆசீர்வதிங்கய்யா, மீதியான துணிக்கைகளை எடுக்க உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் செய்கிற கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். தொழில் முனைவோருக்காக நாம் வேண்டிக் கொள்வோம். தொழில் முனைவோர், அதை சார்ந்திருக்கிற குடும்பத்தார், இந்த ஜபத்தில் குறிப்பாக பங்கு பெறுங்கள். மற்றவர்களை நினைவூருங்கள். சிறு தொழிலானாலும் பெருதொழிலானாலும் இன்றைக்கு பொதுவாக எல்லா தொழிலும் முடக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆச்சரியமாய் வழி திறக்க வேண்டும். இந்த லாக்டவுனில் தளர்வுகள் அறிவிக்கப்படும் போதும் கர்த்தர் தொழில் முனைவோரை தங்களுடைய இரத்தத்துக்குள்ளாக வைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது பிஸ்னஸாக இருக்கலாம், ஒருவேளை மார்க்கெட்டில் கடை வைக்கிறதா இருக்கலாம், இல்லை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், அது சார்ந்த வேலைகள், கடை, சிறு தொழில்கள், எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் தொழிலை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் இயேசுவே, உடைய பிள்ளைகள் செய்கிற தொழிலை நேரே ஆசீர்வதிக்கணுமே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்கய்யா. இயேசுவே, தடைகளை அகற்றுங்கய்யா, நல்ல வழிகளை திறந்து தாரும். ஆசீர்வாதத்துக்கேற்ற பாத்திரங்களாக நம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் நீரே ஆண்டவரே. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயும் போது வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று ஆலோசனை சொல்லுகிற நல்ல தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனையை தந்து நடத்தும் ஆண்டவரே. தேவையான பண உதவி, பொருள் உதவி ஆண்டவரே, ஆள் உதவி, ஏற்ற வேலைகளை கிடைக்க உதவி செய்யும் ஆண்டவரே. நல்ல வாடிக்கையாளர்களை தாரும் ஆவியானவரே. உம்மாலே நடத்தப்பட்டு வாடிக்கையாளர்கள் வர வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வாடிக்கையாளர்களுடைய திருப்தி, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீர் கொடுக்கும்படியாக அடிமை ஜெபிக்கிறேன். இவர்களும் ஆண்டவரே உமக்கு முன்பாக தங்களுடைய உண்மையை காத்துக்கொள்ள உதவி செய். இது என்னுடைய கையின் பிரயாசம், என்னுடைய சாமர்த்தியம் என்று ஒருவரும் சொல்லாதபடிக்கு ஞானியுடைய ஞானியத்தை கெட்டுப்போக பண்ணுகிறோம் இல்லையா. எங்களுடைய விவேகம் ஒன்றுமில்லாமல் மறைந்து போக வேண்டும். நீரே ஆலோசனை தந்து நடத்தும், நீரே கைட் பண்ணு ஐயா, நீரே கைட் பண்ணு ஆண்டவர். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். ராக்காலங்களில் என் உள்ளந்திரங்கள் என்னை உணர்த்திட்டுன்னு இருக்குது ஐயா. நீர் ஆலோசனை தந்து நடத்தும் ஆண்டவர். பெரிய ஜெயத்தை தார். இவர்கள் உங்களுக்கு முன்பாக உண்மையாக இருக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இதற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட, பிரைஸ். இந்த நாட்டில் விசேஷமாக நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக கல்வி சார்ந்த காரியங்களுக்காக. எல்லாமே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. உயர்கல்வி ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எப்போ பள்ளி கல்லூரிகள் திறக்கும், என்ன மாதிரி சிலபஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, அகாடமிக் இயர் எப்படி இருக்கும் என்றெல்லாம் விளங்கி கொள்ள முடியவில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்வோம். அன்பின் இயேசுவே, எங்கள் அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஒரு சமதள கல்வி கிடைக்க உதவி செய்யும் ஆண்டவர். அதற்கு விரோதமாக இருக்கிற ஆலோசனைகளை நம்முடைய வல்லமுள்ள நாமத்திலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே, சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர் அவர்களை நீ தூக்கி எடுக்கிற தேவனையே, உடைய வார்த்தையை சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஒடுக்கப்பட்ட யாவருக்கும் நீர் நீதி நியாயம் செய்கிற தேவன் ஆண்டவர். அன்பின் இயேசுவே, இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் எங்கள் தெய்வமாக இருக்கிறபடியால் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படிப்பட்ட தெய்வம் எங்கள் தெய்வமாக இருக்கிறபடியால் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீதி நியாயம் செய்கிற தேவன் ஆண்டவரே. இயேசுவே, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீதி நியாயம் செய்கிற தேவன் ஐயா. பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்க, ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளுக்கு, பிற்படுத்தப்பட்ட பிள்ளைகளுக்கும் நல்ல கல்வி கிடைக்க உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே, இன்றைக்கு ஆன்லைன் வகுப்பு நடக்குது, அதனால் பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஹெல்த்து, பார்வை, அந்த நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட விடாதீங்க ஆண்டவர்.
எத்தனையோ ஏழை பிள்ளைகளால் ஆன்லைன் வகுப்பில் பங்கு பெற முடியவில்லை. இந்த பிள்ளைகள் பின்தங்கி போக விடாதீங்க ஆண்டவர். ஏசப்பா சமதளத்தை உண்டாக்கும் ஆண்டவரே, சமதளத்தை உண்டாக்கும் ஆண்டவர். இறங்கி கிரியை செய்யும் ராஜா ஆண்டவரே. இந்த மாற்றத்திலே எங்களுடைய பிள்ளைகளும் ரத்தத்துக்குள்ளே நிர்மூடி மறைத்து கொள்ளும்படியாக நாங்கள் வேண்டிக்கொள்வோம். விசேஷமாக எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே இந்த கேரக்டருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியில் எங்கள் பிள்ளைகள் திருவசனத்தை பிடித்துக்கொண்டு சுடர்களாய் பிரகாசிக்க உதவி செய்யும். சுடர்களாய் பிரகாசிக்க உதவி செய்யுங்கப்பா. சுடர்களாய் பிரகாசிக்க உதவி செய்யும். திருவசனத்தை பிடித்து கொண்டு பிரகாசிக்க கிருபை தாருங்க ஆண்டவர். ஒருவராயிலும் வழி விலகி போக விடாதீங்க ஆண்டவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாட்களில் ஒரு சிலர் தங்களுடைய வேலை வாய்ப்புகளை இழந்திருக்கிறார்கள். சரியான சம்பளம் கிடைக்காமல் இருந்திருக்கிறது. கர்த்தர் இறங்கி கிரியை செய்ய வேண்டும். வேலை வாய்ப்பு இழந்தவர்களுக்கு கர்த்தர் ஆச்சரியமாக வேலை வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். இல்லைய வருமானம் கூட வேண்டும், இல்லைய குறையக்கூடாது. கர்த்தர் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்ளும். அன்பின் இயேசுவே, வேலை வாய்ப்பு இழந்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வேளையுடைய வருமான இழப்பு உள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இறக்கம் செய்யுங்க ஆண்டவரே, இறக்கம் செய்யுங்க ஆண்டவரே. உம்மாலே முடியும் ஐயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது என்று சொன்னீரே. இறக்கம் செய்யும், இறக்கம் செய்யும், இறக்கம் செய்யும் ஆண்டவரே, இறக்கம் செய்யுங்க ஆண்டவரே. உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நல்ல வேலை வாய்ப்பை கட்டளையிடும், அதிசயத்தை காணப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். இந்த செப்டம்பர் மாதம் நம்முடைய கர்மேல் மாதம் என்று செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி நம்முடைய கர்மியலுக்காக, கர்மியல் ஊழியங்களுக்காக நாம் ஜெபிப்பது உண்டு. இன்றைக்கும் கர்த்தர் தந்தந்த ஊழியத்தை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நம் எல்லாரும் ஜெபிப்போம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கர்மியலுக்காக, ஊழியங்களுக்காக, உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிற ஊழியர்களுக்காக, ஊழியத்தில் உதவியாக இருக்கிறவர்களுக்காக, நம்முடைய கர்மியல் ஒர்க் ஃபோர்ஸ், கர்மியல் ஊழிய சேனைக்காக நீங்கள் எல்லோரும் ஜெபிக்கிறீங்க. இன்னும் ஊக்கத்தோடு கூட ஜெபியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய சபையின் மூலமாக நிறைவேற்றுகிற அநேக ஊழியங்கள், இன்றைக்கு நம்முடைய ஊடக ஊழியம், உலகம் முழுவதும் இந்த செய்தியை போகிற வெளிநாடுகள்லேருந்து சொல்கிறாங்க, ஐயா உங்கள் செய்தியை கேட்டோம், உங்கள் பிரசங்கத்தை கேட்டோம் என்று சொல்லி அநேக நாடுகளுக்கு. பிரியமானவர்களே, ஊடக ஊழியத்துக்காக, ஊடகவியல் ஊழியத்துக்காக, அது மாத்திரமல்ல நம்முடைய சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகள் மத்தியில் உள்ள ஊழியம். இந்த நாட்களில் கூட நம்முடைய சிஸ்டர்ஸ், சகோதரிகள் நம்ம பிள்ளைகளுக்கு கவமேல் கிட்ஸ் காண அதை மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார். பிரியமாக நம்முடைய பிள்ளைகள், நிறைய பிள்ளைங்க இந்த நாட்களில் இன்னும் கர்த்தரை கட்டிச்சேர், இன்னும் கர்த்தருடைய அன்பிலே வளர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார், கிரியை செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம சிஸ்டர் ஹெப்சி எங்கள் திருமணத்துக்கு முன்பாக இங்கே கிட்ஸ் கார்னர் நடத்தி கொண்டிருந்தாங்க. அந்த கிட்ஸ் கார்னரில் கர்த்தருடைய அன்பை ருசித்து அநேக பிள்ளைகள் தான் இன்றைக்கும் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கிறாங்க, ஊழியக்காரர்களாக, ஊழியக்காரர்களாக மாறி இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி அவங்களோடு கூட சேர்ந்து அநேக சிஸ்டர்ஸ் அந்த கிட்ஸ் கார்னரை ஜூம் மூலமாக ரொம்ப எஃபெக்டிவாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. சிறு பிள்ளைகள் ஊழியம், சிறு பிள்ளைகள் ஊழியம் விபிஎஸ் கூட இந்த ஆண்டு நம்ம நடத்தினோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் நம்ம சபையில் உள்ள எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுக்கணும். ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்கணும். நம்ம ஆராதனை நடந்த நாட்களில் நம்முடைய லவ் ஃபீஸ்டிங், நம்முடைய பீப்புள் ஹெல்பர்ஸ் இவ்வளோ ஊழியத்துக்கு உதவியாக இருந்தாங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் ஒவ்வொருவரும் தனித்தனியாய் பேர் பெயராய் ஆசீர்வதிக்க வேண்டும். கர்மேல் அலுவலக பணியாளர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, கர்மேல் மூலமாக நடைபெற குறிப்பான அந்த சத்தியத்தின் சத்தம் கருத்துக்களம், அதற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய இணையதளத்துக்காக
நம்முடைய கர்மேல் துணி ஊழியங்களுக்காக எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரங்களில் ஒப்புக்கொடுத்து நான் வேண்டிக்கொள்வோம். ஜெபிங் இருக்கிற இடங்களில் ஹல்லேலூயா ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லி ஜெபிங். ஆண்டவரே கர்மேலுக்காக ஸ்தோத்திரம். கர்மேல் ஊழியத்தில் பங்கு பெறுகிற அந்த ஊழிய சேனை எல்லாரையும் கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க. கர்மேல் ஒர்க் ஃபோர்ஸுக்காக ஜெபிங்க. கர்மேல் ஒர்க் ஃபோர்ஸுக்காக ஜெபிங்க. ஹல்லேலூயா ஊழியர்கள் மத்தியிலே நடைபெறுகிற சத்தியத்தின் சத்தம் கருத்து களத்துக்காக இந்த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் ஃபாரத்துக்காக ஜெபிங்க. டிடிசிக்காக ஒய் ப்ளஸ் ஃபாரத்துக்காக ஜெபிங்க. ப்ரைஸ் தி லார்ட், 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 ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட். கர்மேல் மூலமாக நடைபெறுகிற ஊடகவியல் ஊழியர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். தன்னார்வ தொண்டர்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுங்கள். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். சிறு பிள்ளைகள் ஊழியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். என்ன 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 ஆண்டவரே ஊழியங்களில் பெரிய காரியங்களை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கிருபைக்குள்ளேயே வைத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதா ஆமென். கர்மேல் ஊழியங்களுக்காக கர்த்தர் தந்திருக்கிற உங்களுடைய ஊழியர்களுக்காக ஊழியத்துக்கு உதவியாக இருக்கிறவர்களுக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட். ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். குறிப்பாக நம்முடைய கர்மேல் விழா, கர்மேல் விழா, இந்த கர்மேல் விழா 3 நாட்கள், 11, 12, 13 நடைபெறும். 8ஆம் தேதி நமக்கு அதான் கர்மேல் தொடங்கின நாள். அன்றைக்கு ஒரு ஸ்தோத்திர ஆராதனை இருக்கும். பிரியமலை, இதை குறித்த டீட்டெயில் உங்களுக்கு நம்முடைய கேஎஸ் குரூப்பில் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் தகவல்களை கேஎஸ் குரூப்பில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வோம். முக்கியமாக 11ஆம் தேதி இருக்கிற அந்த குவிஸ் அதை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். இது வந்து ஒரு திறந்த வழி வினா விடை போட்டி. பிரியமானவர்களே, இதில் நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளலாம், எல்லோரும் கலந்து கொள்ளலாம். நீ எல்லோரும் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு குறித்த ஒரு விவரமாக நேற்று ஒரு கடந்த நாளில் ஒரு தகவல் உங்களுக்கு போட்டேன் கேஎஸில். நீங்கள் டீமாக கூட இதில் கலந்து கொள்ளலாம். கணவன், மனைவி, அண்ணன், தங்கை, அக்கா, தம்பி, பெற்றோர், பிள்ளைகள், இல்லை ரெண்டு டீம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு டீம், பிள்ளைகள் ஒரு டீம், அப்படி கூட கலந்து கொள்ளலாம். இல்லை அப்பாவும் மகனும் ஒரு டீம், அம்மாவும் மகனும் ஒரு டீம், அப்படி கூட நீங்கள் கலந்து கொள்ளலாம். உங்கள் குடும்பங்களுக்குள்ளேயே நீங்கள் டீம் கிரியேட் பண்ணி கொள்ளலாம். பிரியமான ஒரு நல்ல செய்தி, நீங்கள் பைபிளை பார்த்து, நீங்கள் எடுத்திருக்கிற நோட்ஸை பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். முதல் 2 ரவுண்ட்லேயும் நீங்கள் பைபிளை பார்த்து, நீங்கள் வைத்திருக்கிற நோட்ஸை பார்த்து ஆன்சர் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7 மணிக்கு தொடங்கி 7:30 மணிக்கு அது முடிஞ்சிடும். நீங்கள் பிந்தி வந்தாலும் 7:30 மணிக்கு கரெக்டாக அது முடிஞ்சிடும். அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் பைபிளை புரட்டி பார்த்தாலும் சரி, அதை கன்சல்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் டீமுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் இட்ஸ் ஓப்பன் குவிஸ். பிரியமானே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் நீங்கள் பயந்து பயந்து பைபிளை திறக்க வேண்டாம். தைரியமாக பைபிளை திறந்து பாருங்கள். பைபிளை திறந்து கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் ஒருவேளை பைபிள் திறக்காமலே பதில் சொல்ல முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கை. சரி, கடைசி 2 ரவுண்ட் அது வந்து ஓரல் ரவுண்ட். அது அந்த டீம்லேருந்து ஒருத்தர் தான் ரெப்ரசன்ட் பண்ணும். ஓரல் ரவுண்டுக்கும் ரேப்பிட் ஃபயருக்கும் அந்த டீமில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டிசைட் பண்ணிக்கலாம். சரிம்மா நீ போ அப்படின்னு. பிரியமால சர்டிஃபிகேட் கொடுக்கும்போதும் டீம் பேருக்கு, டீம் பேருக்கு தான் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். டீமாக சேர்ந்துருந்தீங்கன்னா டீம் பேருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில் சேர்ந்துருந்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில் அந்த கிஃப்ட் கொடுக்க முடியும். 4 பேர் சேர்ந்து ஒரு டீமாக சேர்ந்துருந்தீங்கனாலும் 4 பேருக்கும் சேர்ந்து ஒரு சர்டிஃபிகேட் தான் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் டீமாகவும் சேரலாம். டீமாக சேர்ந்து கன்சல்ட் பண்ணி, நெகேமியாவுடைய பையன் பேர் என்ன, ராபர்ட்டா, சைமன், ஆர்கியூ பண்ணி, டிஸ்கஸ் பண்ணி கூட நீங்கள் அதை ஃபில் பண்ணலாம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக.
ஆறாம் தேதி ஃபஸ்ட் ரவுண்ட், ஒன்பதாம் தேதி செகண்ட் ரவுண்ட், பதினோராம் தேதி ஆறு பேருக்கு ஓரல் ரவுண்ட், அதில் செலக்ட் ஆகிற மூன்று பேருக்கு ரேப்பிட் ஃபயர். இதை நினைவு வைத்துக்கொள்ளுங்க. கேஸில் இதனுடைய தகவல் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இவற்றி இன்னும் விவரம் அறிய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சிஸ்டர் ஹெப்சிபா பிரதர் வினோத் இல்லைன்னா ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். தே வுட் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ. அவங்களுக்கு உதவி செய்வார்கள். ஆங்கிலத்திலும் தமிழிலும் இதில் நீங்கள் பங்கு பெறலாம். அதே போல் கீத ஆராதனையில் பங்கு பெறுகிறவர்கள் ஒரு நிமிடத்துக்கு மிகாமல், ஒரு நிமிடத்துக்கு மிகாமல், நாட் எக்ஸீடிங் 60 seconds, நாட் எக்ஸீடிங் 60 seconds, ஓகே ஓகே, நாட் எக்ஸீடிங் 60 seconds நீங்கள் உங்கள் பாடலை பதிவு செய்து அனுப்புங்க. கதவுங்களை ஆசீர்வதிப்பார். பெரியம்மா அது கிடைக்க வேண்டிய கடைசி நாள் மூன்றாம் தேதி. அதே போல் உங்களுடைய சாட்சிகளையும் பதிவு செய்து அனுப்புங்கள். கத்த நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பெரியம்மாள் சீக்கிரத்தில் நாம் கூடி ஆராதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்து கொண்டிருக்கிறது. இதை குறித்த தகவல்களையும் நாங்கள் உங்களுக்கு கேஎஸ் குரூப்லேயும் கூடியதும் நேரடியாகவும் பகிர்ந்து கொள்வோம். கேஎஸ் குரூப்பில் இல்லாதவர்களுக்கு நேரடியாகவும் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக ஜெபிப்போம். பிரியமானிலே ஒரு முக்கியமான ஒரு அன்பான அறிவிப்பு. பொருளாதார நெருக்கடி நிமித்தமாக அரசாங்கம் சில தளர்வுகளை அறிவித்திருக்கின்றது. பிரியமானவர்களே, ஆரம்பத்தில் வாழ்வா வாழ்வாதாரமா என்ற ஒரு பிரச்சனை வரும்போது வாழ்வு தான் முக்கியம், வாழ்வாதாரத்தை விட வாழ்வு தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால நல்லெண்ணத்தோடு அரசாங்கம் சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தது. ஆனாலும் அநேக உயிர் சேதங்களை தடுக்க முடியவில்லை. வாழ்வும் போனது, வாழ்வாதாரமும் போனது. சரி, வாழ்வாதாரத்தையாவது காத்தெடுக்கலாம் என்று சொல்லி இன்றைக்கு சில தளர்வுகளை அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. முந்தைய நாட்களை விட மிக எச்சரிப்பாக இருக்க வேண்டிய காலம் இது. எச்சரிப்பாக இருங்கள் பிரியமானவர்களே. மார்ச் மாதத்திலேயே நாம் கொரோனாவை பற்றி மிக நல்ல ஒரு பேம்ப்ளெட், ஒரு துண்டு பிரதியை விநியோகம் பண்ணும். தொடக்கமே பீதி வேண்டாம், எச்சரிப்பு வேண்டும். மீண்டுமாக சொல்லுகிறேன், பீதி வேண்டாம், ரொம்ப எச்சரிப்பு வேண்டும், ரொம்ப ரொம்ப எச்சரிப்பு வேண்டும். எல்லாம் நம்ம வேத வசனத்தில் சொல்லப்பட்டபடி தான். உங்கள் கைகள் அடிக்கடியாக கழுவி, சோப்பு போட்டு கழுவி சுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். சமூக விலகலை கடைபிடியுங்கள். மிக முக்கியமான இந்த காரியங்களை கவனம் செலுத்துங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எச்சரிப்பாக இருங்கள். எச்சரிப்புக்குரிய எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்மை காப்பது கர்த்தர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காவாவிட்டால் நாம் எடுக்கிற முயற்சிகள் விருதான், ஆனால் நாம் எடுக்க வேண்டும். கர்த்தர் வீட்டை கட்டாவிட்டால் வீடு கட்டுடைய பிரயாசம் விருது, ஆனால் நம்ம வீடு கட்ட வேண்டும். அதே போல் நாம் கர்த்தர் நம்மை காக்காவிட்டால் நம்ம எடுக்கிற முயற்சிகள் விருதான், ஆனால் நம் முயற்சி எடுக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போதும் நாம் வேத வசனத்துக்குள்ளாக, தேவ தியானத்துக்குள்ளாக கடந்து போவோம். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து போகும் முன்பாக ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்போம். இன்றைக்கு வேதம் வாசிக்க ரெண்டு பேருமே கெசியாக்கள் தான். ரொம்ப சந்தோஷம். 100 சங்கீதத்தை அவர்கள் நமக்கு வாசிப்பார். ஆங்கிலத்திலும் தமிழிலும் சங்கீதம் 100, Psalm 100 verses 1 to 5. Make a joyful noise unto the Lord, all ye lands. Serve the Lord with gladness. Come before His presence with singing. Know ye that the Lord, He is God. It is He that hath made us, and not we ourselves. We are His people, and the sheep of His pasture. Enter into His gates with thanksgiving, and into His courts with praise. Be thankful unto Him, and bless His name. For the Lord is good, His mercy is everlasting, and His truth endureth to all generations. சங்கீதம் 100 வசனங்கள் 1 to 5 முடிய. பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவனென்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும்
அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இன்றைக்குள்ள தியானத்துக்குரிய தலைப்பு தலைமுறைகள் வளமுடன் வாழும். தலைமுறைகள் வளமுடன் வாழும். சங்கீதம் 100:5 Psalm 100:5 கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. For the Lord is good, His mercy is everlasting, and His truth endureth to all generations. His truth endureth to all generations. நம்முடைய தலைமுறைகள் வளமுடன் வாழ வேண்டும். அவருடைய உண்மை தலைமுறை தோறும் உள்ளது. பிரியமானவர்களே, இதை நாம் மாத்திரம்தான் அந்த உண்மையை பற்றி கொண்டு, அவர் நமக்கு மாத்திரம்தான் உண்மை உள்ளவர் என்றல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய உண்மை நிலைத்திருக்கிறது. நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். உன்னை ஆசீர்வாதமாக இருப்பா என்று சொன்னார். அவர் என்னென்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் தலைமுறை தோறும் உள்ளது. அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த அருமையான சங்கீதத்தில் அப்படி அவர் உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி அவரோடு ஆராதிக்க வேண்டும், அவரை எப்படி கிட்டி சேர வேண்டும் அப்படிங்கிறத வாசித்தேன். எனக்கு இந்த சங்கீதம் ரொம்ப புதிதாக இருந்தது. ஒருவேளை நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது எனக்கு விவரம் தெரிந்ததிலிருந்து வேதத்திலே மனனமாக தெரிந்த பகுதிகள் உண்டு என்று சொன்னால், 23 சங்கீதம் நம்ம எல்லா பிள்ளைகளுக்கும் பொதுவாக சொல்லி கொடுத்துருவோம். நம்ம யாராவது விசிட்டிங் போனாங்க, பெரியவங்க யாராவது வந்தாங்கன்னா பிள்ளைங்களை பார்த்து பைபிள் சொல்லுன்னா, த லோ லோ அப்படின்னு சொல்லி 23 சங்கீதம் 1 அந்த அம்மா சொல்லி முடிச்சுடுவாங்க. அதே போல் நம்ம அநேருக்கு தெரிந்த ஒரு சங்கீதம் 91 சங்கீதம். அதே போல் சிறு வயது முதற்கொண்டு எங்களுக்கு தெரிந்த ஒரு சங்கீதம் 100 சங்கீதம். பிரியமானவர்களே, எங்களுடைய சபை ஆராதனையில் இந்த 100 சங்கீதத்தை நாங்கள் பாடலாக ராகத்தோடு கூட பாடுவது உண்டு. ஆனாலும் கடந்த நாட்களில், கடந்த வாரத்தில் இந்த சங்கீதத்தை நான் வாசித்து கொண்டிருக்கும் போது, இந்த சங்கீதம் எனக்கு புதிதாக இருந்தது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை எனக்கும் குறைவுள்ளதாக இருக்கிறதே என்று சொல்லி கூட நான் வேதனைப்பட்டேன். பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்துக்குரிய தலைப்பு ஸ்தோத்திர சங்கீதம். ஸ்தோத்திர சங்கீதம், ஏ சாங் ஆஃப் பிரைஸ். யார் எழுதுனாங்க, எப்போ எழுதுனாங்க, எதற்காக எழுதுனாங்கலாம் தெரியல. இந்த சங்கீதத்துக்கு பேரே ஸ்தோத்திர சங்கீதம். சரி, இந்த ஸ்தோத்திர சங்கீதம் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோமா? இந்த சங்கீதத்தை வாசிக்கும்போது இந்த கருத்து எனக்கு ரொம்ப புதிதாக இருந்தது. இதுவரைக்கும் நான் யோசித்திராதது, எனக்கு இதில் அதிக குறைகள் உண்டு என்று நான் உணர்ந்தது. 1 வருவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். அப்போ அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, யூத ஜனம், பிற என என்றெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் சேர்த்து இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை, கர்த்தரை என்றால் யாவே தெய்வத்தை, யெகோவா, யாவேவை கம்பீரமாய் பாடுங்கள் அப்படின்னு. தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் என்றும் மாறாத இந்த யாவே, இருக்கிறவராகவே இருக்கிற இந்த யாவேயை கம்பீரமாய் பாட வேண்டும். ஸோ முதல் குறிப்பு, மேக் எ ஜாய்ஃபுல் நாய்ஸ். தமிழில் பாடுங்கள் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். மகிழ்ச்சியான ஓலமிடுங்கள், மகிழ்ச்சியான ஓலமிடுங்கள் என்று தான் ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். மேக் எ ஜாய்ஃபுல் நாய்ஸ்.
இந்த ஜாய்ஃபுல் நாய்ஸ் என்பதற்கு சங்கீதக்காரன் பயன்படுத்திய சொல் ரூ ஆ. ரூ ஆ, ஆர் ஓஓ ஏஹெச், ரூ ஆ. ரூ ஆ என்று சொன்னால் எ சவுண்ட் தட் ஸ்பிளிட் த இயர்ஸ். என்ன சொல்லியிருக்கு? காது கிளிய கத்துங்க. நான் ஆண்டவரை துதிப்பதில் ஸ்தோத்தரிப்பதில் காது கிளிய கத்துன மாதிரி எனக்கு நினைவில்லை. அதான் என்னிடத்துலேயும் குறைவு இருக்கு என்று சொல். பிரியமானவர்களை, இங்கே சொல்லியிருக்கிறாரு, இது வந்து ஒரு ஆலோசனை, ஒரு கட்டளை, கற்பனை, எப்படி எடுத்துக்கோங்களேன். கம்பீரமாய் பாடுங்கள். பாடினா பாடுங்க, பாடட்டா பரவாயில்ல என்றல்ல. காது கிளிய கத்து. மேக் எ ஜாய்ஃபுல் நாய்ஸ். நல்ல சத்தம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். அப்போ தான் யோசிக்கிறேன், நீதிமானின் கூடாரங்களில் இந்த கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். நல்ல ஸ்தோத்திர சத்தம் உண்டாயிருக்கும். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது புதுவாக கிறிஸ்தவ வீடுகள் இருக்கிற அந்த பகுதி வழியாக போனால் எல்லா வீட்லேயும் காலையில் 5:30 பாட்டு சத்தம் கேட்கும். பாட்டு சத்தம் கேட்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கெல்லாம் அப்படிப்பட்ட குடும்ப ஜபங்கள் அநேக இடங்களில் ரொம்ப குறைந்து விட்டது. அப்படின்னாலும் பாட்டு பாடி வேதம் வாசித்து ஜபிக்கிற பழக்கம் கூட அநேக குடும்பங்களில் இல்லை. ஏதோ ஒரு நாம்கே வாசன்னு சொல்லுவாங்களே, அப்படி ஒரு ஜபம் இருக்குது. பிரியமானவர்களே, பெந்தகோஸ்டன்னு சொன்னாலே அலலியா கூட்டம், ஏன் இப்படி காட்டு கூச்சல் போடுறாங்க அப்படின்னு. பைபிளில் கூச்சல் போடுங்கன்னு சொல்லியிருக்கு. இன்றைக்கு நம்மெல்லாம் ரொம்ப டீசென்ட் ஆகிட்டோம். வி ஹவ் பிகம் டூ டீசென்ட் டு ஃபாலோ த வேர்ட் ஆஃப் காட். வி ஹவ் பிகம் டூ டீசென்ட் டு பி த டிசைபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ரொம்ப டீசென்ட் ஆகிட்டோம். அவர் ஒருத்த சத்தமாக ஜெபம் பண்ணார். அன்றைக்கு ஒருத்தன் போட்டிருக்கிறார், நம்ம வார்த்தை ஜெபத்தை விட வார்த்தை இல்லாத ஜெபம் கர்த்தருக்கு பிடிக்குமா, அதாவது அமைதியாருன்னு சொல்லி. அவர் அப்படி ஜெபிப்பார்னு நினைக்கிறேன். வார்த்தை இல்லாமல் ஜெபிப்பார். எப்படி எப்படி இல்லாமல் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வார்த்தை இல்லாத ஜபம் ரொம்ப பிரயோஜனம் உள்ளது. இயேசுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அவர் ராத்திரி பலத்த சத்தத்தோடு ஜபம் பண்ணார். அவருடைய ஜபங்கள்லாம் பதிவு செய்திருக்கு. யோவான் அவருடைய ஜபம் 17 முழுவதும் பதிவு செய்திருக்கு. வார்த்தை இல்லாமல் எல்லாம் ஜபிச்சார். பிரியமானவர்களே, இன்றைக்கு பல விதமான தவறான துருபதேசங்கள், அறிவு சாராத உபதேசங்கள் பெருகி கொண்டிருக்கிற ஒரு கொடுமையான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே வேதனை இருக்கு. நான் சில வேலைகளை சொல்லுவேன். பாஸ்டர் சுந்தரையா அவங்க காலம் வேறு, இன்றைக்குள்ள கொடுமையான காலம் வேறு. தலையில் முக்காடு போட வேண்டாம், எழுப்புதல் ஜபம் வேண்டாம், வார்த்தை இல்லாத ஜபம் பலன் உள்ளது. அது எனக்கு எங்கேருந்து இந்த எந்த வேதத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியல. அப்படி இயேசு ஜெபித்ததாவோ, பவுல அப்போஸ்தலர் ஜெபித்ததாவோ, பரிசுத்தவான்கள் ஜெபித்ததாவோ, இல்லை என்னென்னமோ உபதேசம் வருது. வேதனையாக இருக்குது. எங்களை போன்றவருடைய பிரச்சனை என்ன என்றால் அதையும் பார்க்கிறோம், இந்த கூத்தையும் பார்க்கிறோம், அதையும் பார்க்கிறோம், இந்த கூத்தையும் பார்க்கிறோம். நேற்று ஒரு ஊழியக்காரர் கடந்த நாட்களில் ஒரு சின்ன கிளிப்பிங், ஒரு வீடியோ அனுப்பி பார்க்கலை. என்னென்னா எழுப்புதல் ஜபம் தேவையில்லைன்னு ஒரு சகோதரி, ஒரு அம்மையார் பேசுகிறாங்க. ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் கேட்டேன். அப்போவுமே அவங்க எவ்வளோ புத்தி உள்ளவங்கன்னு தெரிஞ்சு முடிட்டேன். எழுப்புதல் என்ற வார்த்தை பைபிளில் இல்லவே இல்லை அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அப்பா அறிவு சூன்யமே. பைபிளில் பைபிளுங்கிற வார்த்தையே கிடையாது. எழுப்புதல்கிற வார்த்தை பைபிளில் இல்லைன்னு சொல்லி எழுப்புதல் ஜபத்தை விடுற அந்த அம்மையார், பைபிள்ங்கிற வார்த்தை பைபிளே இல்லை, அவங்க பைபிளே விட்டுடலாம். அப்போ எவ்வளோ தூரம் அவங்களுடைய திங்கிங் பவர் இருக்குது பாருங்கள். பைபிள்ங்கிற வார்த்தை பைபிள் இல்லை, அவங்க சொல்கிறாங்க எழுப்புதல்ங்கிற வார்த்தை பைபிளே இல்லை, அதனால் எழுப்புதல் ஜபம் தப்பு. பயங்கரமான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்கள், வி பிகம் டூ டீசன். வார்த்தை இல்லாமல் ஜபிக்கிற ஒரு காலத்துக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் என் வேதம் சொல்லுகிறது, கம்பீர சத்தமாய் பாடுங்க. மேக் அ ஜாய்ஃபுல் நாய்ஸ்.
ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். ப்ரோவர்ப்ஸ் 15:30 மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். எ மெரி ஹார்ட் மேக் அட் அ சியர்ஃபுல் கவுண்டனன்ஸ். நம்ம ஆண்டவரை கம்பீரமாக பாடணும்னா எ மெரி ஹார்ட், நல்ல குதூகலமான, வெறும் மகிழ்ச்சி, மகிழ்ச்சி என்ற சொல், அந்த மெரி என்ற சொல் பிரியமானவர்களே மகிழம் பூவிலிருந்து வருகிற ஒரு சொல். மகிழம் பூவிலிருந்து ஒரு விதமான மது தயாரிப்பார்கள். பிரியமானவர்கள் அந்த மதுவை குடிக்கும்போது, இந்த மகிழம் பூவை முகரும்போது கூட அப்படிப்பட்ட ஒரு உணர்வு வருமா, அந்த உணர்வு, அந்த உணர்ச்சியை தான் மகிழ்ச்சி என்று சொல்லுகிறார். களி கூறுதல் என்பது கல், அதிலிருந்து வந்த சொல். பிரியமான அப்படி மகிழ நம்ம பழகணும். அன்றைக்கு பெந்தேகோஸ்த நாளில் அவங்க எல்லாம் பரிசுத்தாவியை பெற்று ஒரு எல்லாம் ஆவியில் நிறந்து ஜபிக்கும்போது, அவங்க எல்லாம் ஆவியிலிருந்து ஜபிக்கும்போது ஆயிரக்கணக்கான ஜனம் கூடி வந்துட்டாங்க. அவ்வளவு காட்டுக்கூச்சல் போட்டிருக்கிறேன். வந்து இவங்கெல்லாம் ஆவியில் நிறந்து ஜபிக்கிறாங்க. இதை ஜபிக்கிறத பார்த்துட்டு அவங்க என்ன நினச்சாங்க, இவங்க எல்லாம் மதுபானத்தினால வெறி கொண்டிருக்கிறாங்க, குடிச்சிட்டு ஆடுறாங்க அப்படின்னு தான் நினச்சாங்க. நம்ம அப்போஸ்தலர் பிரியமானவர்களே, இன்றைக்கு அது நமக்கு வேடிக்கையாக இருக்கிறது. We have become too decent to be a Christian. அன்றைக்கு அவங்க சிலர் 12 பேர் என்று சொல்கிறாங்க, சிலர் 120 பேர்னு சொல்கிறாங்க. இவ்வளோ கொஞ்சம் பேர் கூடி ஜெபித்தாங்க. ஜெபித்த சத்தத்தில் 3000 பேர் கூடி வந்தாங்கன்னா எப்படி சத்தம் போட்டிருப்பாங்க? பிரியமானவர்களே, அந்த ஒரு சியர்ஃபுல்னஸ். ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறோம், கத்துறோம், தொண்டை கிளியே கத்துறோம், நம்முடைய டீம் ஜெயிக்கணுங்கிறதுக்கு. மேக் அ ஜாய்ஃபுல் நாய்ஸ். அதனால தான் பார்த்துருக்கேன், மெரி ஹார்ட் மேக் அ சியர்ஃபுல் கவுண்டனன்ஸ், பட் பை சாரோ ஆஃப் த ஹார்ட் த ஸ்பிரிட் இஸ் புரோக்கன். மன துக்கத்தினாலே ஆவி முறிந்துவோம். 15:15 மன ரம்யமும் நித்திய விருந்து. நல்லா சந்தோஷமாக இருக்கு, சந்தோஷமாக கலகலன்னு பேசு. பிரியமானவர்களே, சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவை, ஆனால் மன ரம்யம், மன மகிழ்ச்சி, மெரி ஹார்ட் ஹேத் அ கண்டினியூவல் ஃபீஸ். அதாங்க டெய்லி நமக்கு விருந்து. என்ன இருக்கோ இல்லையோ, சந்தோஷம், மகிழ்ச்சி, அந்த 6 வாரம் நம்முடைய வீட்டில் இருக்கும். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனத்திலே நான் பணியாற்றி கொண்டிருக்கும்போது, மிக உயர்தர கல்வி நிறுவனம், பணக்கார கல்வி நிறுவனம், ஒரு பெரிய தொழில் அதிபருடைய மகன் என்னுடைய மாணவனாக இருந்தான். என்னோட ரொம்ப அன்பாக இருப்பான். நான் இப்படி இறை நம்பிக்கை உடையவனாக ஒரு இறை பரப்புரை செய்கிறவனாக இருப்பதை பார்த்து ஒரு நாள் என்கிட்ட கேட்டான், சார், ட்ரூலி டு யூ பிலீவ் இன் காட் அப்படின்னா, எஸ். அப்படி ஒரு தெய்வம் இருப்பார் என்று சொன்னால் ஏன் சார் இவ்வளோ வேறுபாடு, நாங்கள்லாம் இவ்வளோ வசதியாக இருக்கோம். அந்த நாட்களிலே 73-74 அவங்க வீட்டில் 2 கார் உண்டு, அவங்க வீட்டில் 2 கார் உண்டு. பிரியமானவர்களே, அன்றைக்கு அது ஒரு பெரிய காரியம், மிகப்பெரிய தொழில் அதிபர் சொன்னான், சார் நாங்களே எவ்வளோ வசதியாக இருக்கோம் பாருங்க. இன்றைக்கு சிலர்லாம் ரிக்ஷா எழுத்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஏன் இந்த டிஸ்பாரிட்டி அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், இது பெரிய வசதி இல்லை. அவன்கிட்ட நான் பேச ஆரம்பித்தேன். அவன் வடநாட்டை சேர்ந்தவன், அவனுடைய பேர் ரஜத். ரஜத், நான் உனக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு ஆரம்பித்தேன். ஒரு ரிக்ஷாக்காரன், அப்போல்லாம் கை ரிக்ஷா உண்டு, அவன் பகல் முழுவதும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்து கொஞ்சம் ரூபா விட்டு கொண்டு வார், 5-10. நான் சொன்னது 73-74 அந்த பீரியட். அவன் அந்த காசை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்தா தான் அவங்க மனைவி ஏதோ ஒரு கஞ்சி வைக்க முடியும், புரோக்கன் ரைஸ், நோய் அரிசி வாங்கிட்டு போய் கஞ்சி வைக்க முடியும்.
அப்படியே வர்றதுக்காக மனைவி காத்துக்கிட்டு இருக்காங்க. சம்பாத்தியம் அவ்வளோதையும் அப்படியே தூக்கி அவங்க கையில் கொடுத்துட்றான். சந்தோஷமாக அன்றைக்கு சம்பாதித்த அவ்வளோ தொகையை அவங்க கையில் கொடுத்துட்றான். அந்த அம்மா அந்த தொகையை வாங்கிட்டு பக்கத்து கடைக்கு ஓடி போகிறாங்க. அதுக்குள்ளே அந்த அம்மா பிடித்து வைத்திருந்த தண்ணியில் இவன் குளிக்கிறான். குளிச்சுட்டு அப்படி ரெண்டு பிள்ளைகளையும் அந்த ரிக்ஷாவில் வச்சுட்டு அப்படி ஒரு ரவுண்டு தெருவை தூக்கி சுற்றி கொண்டு போகிறான். அந்த ரெண்டு பிள்ளைங்களும் அப்படி பெரிய ரதத்தில் போகிற மாதிரி அங்கே இருக்கிற மற்ற பிள்ளைங்களாம் வந்து ஹோய் 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 ஹோய்ன்னு கையாட்டிட்டு போகுது. ஜாலியாக களைப்பெல்லாம் பார்க்கல, ஜாலியாக ரெண்டு ரவுண்டு சுற்றிட்டு வரான். சுற்றிட்டு வர்றதுக்குள்ள அந்த அம்மா அந்த கஞ்சி பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டில் ஒரே ஒரு அலுமினிய கோப்பை தான், ஆளுக்கு ஆள் தட்டுலாம் கிடையாது. அந்த கோப்பையில் தான் எல்லோரும் சாப்பிடணும். அவங்க செய்து வச்ச கொஞ்சம் அந்த கோப்பையில் ஊற்றுறாங்க. இந்த அப்பா இந்த ரெண்டு பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஆண்டவரே நீ தந்த அந்த நல்ல ஆகாரத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. சொல்லிக்கிட்டே இருக்க அந்த பையன் கண்ணில் இருந்து கண்ணீர் மாலை மாலையாக வடித்து. சார் வி ஹவ் நெவர் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் இன் அவர் ஹவுஸ். எங்கள் வீட்டில் இதை நாங்கள் ஒரு நாள் அனுபவித்தது இல்லை சார். எங்கள் அப்பா எப்போ வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. காலையில் நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது எங்கள் அப்பா தூங்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் ஒரு நாளும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டது கிடையாது. என்றைக்காவது ஹோட்டல்ஸில் சில பார்ட்டிஸ்க்கு ஃபேமிலியாக போவோம். அப்போ எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸு பார்ட்னர்ஸு பிஸ்னஸ் பீப்புளெலாம் வருவாங்க. ஜென்ஸ்லாம் ஒரு பக்கம் இருப்பாங்க, லேடிஸ்லாம் ஒரு பக்கம் இருப்பாங்க. நாங்கள் பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் எங்கள் ஃபேமிலியாக உட்காந்து நாங்கள் சாப்பிட்டதே இல்லை. அப்படி பிரியமான ஆசீர்வாதம், கஞ்சி குடித்தாலும் சந்தோஷமாக குடிக்கிற ஒரு ஆசீர்வாதம் வேணும். சாப்பிட்ற பிரியாணி சண்டை போட்டுட்டு சாப்பிட்ற குடும்பங்கள், ஆவி முறிந்து போய் வாழ்கிறவங்க, அவங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் போயிடுறாங்க, தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட முடியலை. எந்த வீட்டில் அந்த ஜாய்ஃபுல் நாய்ஸ் இருக்குதோ, அதுவும் ஜாய்ஃபுல் நாய்ஸ் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். தேவன் நினைத்த வீட்டில் ஒரு ஜாய்ஃபுல் நாய்ஸ் இருக்கும். வீடு மயான மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருக்கு, அந்த மருமக ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க, மாமியார் இன்னொரு பக்கம் அமைதியாக இருக்காங்க. டிவியில் நல்லா வால்யூமை குறைத்து வைத்து அவர் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கார். நான் கேட்டேன், உங்கள் வீடு ஒரு லைப்ரரி மாதிரி இருக்குன்னு. அவ்வளோ அமைதி, அவ்வளோ அமைதி. பிரியமல்ல அமைதி வேண்டான்னு சொல்லு. ஆனால் நம்ம வீட்டில் கலகல சத்தமும் வேணும். நீதிமானுடைய கூடாரத்தில் உள்ள கம்பீர சத்தம் நம்முடைய வீடுகளில் கேட்கணும். நம்ம பிள்ளைகள் பார்க்கணும், அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்கிறத பிள்ளைகள் பார்க்கணும். பிள்ளைகளோடு நாம் சந்தோஷமாக இருக்கிறத பிள்ளைகள் உணரணும். தலைமுறைக்கு அவர் உண்மை உள்ளவர். அப்போ முதலாவது பிரியமானவர்களே, மன மகிழ்ச்சி. அதனால தான் பிரசங்கி 8:15 வாசிக்கிறோம். பிரசங்கி 8:15, ஆகையால் நான் களிப்பை புகழ்ந்தே, புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதுமே அல்லாமல் சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு வேறொரு நன்மையும் இல்லை. சூரியனுக்கு கீழே தேவன் அவனுக்கு தந்த ஜீவ காலத்திலே அவன் பிரயாசத்தினால் அவனுக்கு நிலைக்கும் பலன் இதுவே. பிரியமானவர்களே, புசிப்பதும் குடிப்பதும், குடிப்பதும் என்றால் பானம் பண்ணுவது. வேதத்தில் மதுபானம் என்ற சொல்லும் கூட இன்றைக்கு உள்ள லிக்கர் என்ற பொருள் அல்ல. அநேக இடங்களில் மதுபானம் என்பது இனிப்பான பானம். இனிப்பான பானம், மது என்றால் இனிப்பு, மதுபானம் என்றால் இனிப்பான பானம் என்ற அர்த்தம். இருக்கட்டும், இங்கே புசிப்பதும் குடிப்பதும் நல்லா சந்தோஷமாக சாப்பிட்றது, மகிழ்வதுமே இல்லாமல் அது அப்பமும் ரச தண்ணீருமாக இருக்கட்டும், அந்த அப்பத்தையும் ரசத்தையும் சந்தோஷமாக சாப்பிடுகிறதே அல்லாமல் சூரியனுக்கு கீழே மனுஷருக்கு வேறு ஒரு நன்மையும் இல்லை. வேறு என்ன நன்மை இருக்குங்க? வேறு என்ன நன்மை இருக்குது? பிரியமானவர்களே, இன்றைக்கு அவங்க வைத்திருக்கிற பேங்க் பணம் அவங்களுக்கு உதவி செய்யலை, அவங்க வைத்திருக்கிற துணிமணி அவங்களுக்கு உதவி செய்யலை, நகை நட்டு உதவி செய்யலை. நமக்கு இருக்கிற பலன் என்னது? எதை புசிக்கணும் குடிக்கணும்? அப்பமும் தண்ணீரும். அதை சந்தோஷமாக நம்ம சாப்பிட்றத தவிர
சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு வேறொரு நன்மையும் இல்லை. சூரியனுக்கு கீழே தேவன் அவனுக்கு தந்த ஜீவகாலத்தில் அவன் பிரயாசத்தினால் அவனுக்கு நிலைக்கும் பலன் இதுவே என்று பிரசங்கி சொல்லுகிறான். நீதிமொழிகள் 17:22 Proverbs 17:22 மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். இட்ஸ் எ குட் மெடிசன். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போய்விடும். பிரியமானவர்களே, நம்ம கிறிஸ்டியானிட்டில் சிரித்தாலே தப்பு அப்படின்னு நினைக்கிற ஆட்கள்லாம் உண்டு. சிரித்தவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைவுள்ளவங்க. மேக் எ ஜாய்ஃபுல் நாய்ஸ். எக்லசியாஸ்டஸ் பிரசங்கி 9:7 நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சை ரசத்தை மன மகிழ்ச்சியுடன் குடி. இந்த திராட்சை ரசம்னோடனே நம்ம போய் லிக்கர்னு நினைக்க வேண்டாம். அவன் சாதாரண சாப்பிட்ற கிரேப் ஜூஸ், நீங்கள் நம்ம காஃபி டீ, இல்லைனா ஒரு லைம் ஜூஸ், இல்லைனா கிரேப் ஜூஸே இருக்கட்டும். உன் ஆகாரத்தை சந்தோஷமாக சாப்பிடு. சாப்பிட்ற நேரம் சண்டை போட்டு சாப்பிடாது. சில வீட்டில் சில பெண்களுக்கு யாரும் நான் சொல்கிறேன் தவறாக நினைக்காதீங்க, அவங்க சண்டை போடுறதுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற நேரமே சாப்பாடு நேரம் தான். அப்படி புருஷன் சாப்பிடும்போது ஆரம்பிப்பாங்க, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேம்பாங்க. அந்த நினச்சேன்னு சொன்னோடனே போச்சு. பிரியமானவர்களே, சில ஆண்களும் அப்படி தான், சாப்பாடு நேரம் ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு நம்ம எல்லோரும் தெரிஞ்சோம். ஆகாரத்தை சந்தோஷமாக சாப்பிடு. அந்த ஜூஸோ தண்ணீரோ ஏதோ ஒன்று வீட்டில் கொடுக்குறாங்க. இப்படி நாம் சந்தோஷமாக புசித்து சந்தோஷமாக சாப்பிடுவது, மகிழ்ச்சியாக இருப்பது, இது தேவன் நம்முடைய கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார் என்பதற்கு அடையாளம். பிரியமானவர்களே, நரகத்தின் காட்சி அழுகையும் புலம்பலும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும். சில வீடு கிட்டத்தட்ட நரகத்துக்கு ஒரு புரோட்டோடைப் மாதிரி இருக்குது. இல்லை பிரியமானவர், நல்ல மகிழ்ச்சியாக இருக்க பழகணும். அப்போ இந்த சங்கீதத்தில் முதல் வசனமே மேக் எ ஜாய்ஃபுல் நாய்ஸ் என்றதுலாம். அந்த ஜாய்ஃபுல் நாய்ஸ் உலக பிரகாரமான காரியங்கள், சினிமா சிற்றின்பம், ஒரு டர்ட்டி ஜோக்ஸ். சிலருக்கு டர்ட்டி ஜோக்ஸ் எடுத்தால் தான் சிரிப்பே வரும். அப்படி இல்லாமல் கர்த்தருக்குள்ளாக நல்ல சந்தோஷமாக பாட்டு பாடி மகிழ்ந்து நாம் வாழ பழக வேண்டும். சரி, ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறார், ரெண்டாம் வசனத்துக்கு பாருங்க. Verse 2 மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். ரெண்டாவது Serve the Lord with gladness. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு வாசிக்கும் போது நான் யோசித்தேன், ஒருவேளை இந்த சங்கீதத்தை நான் சிறு வயது முதற்கொண்டு அறிந்திருக்கிறேன், ஆனால் இதை கவனித்திருக்கிறேனா என்று தெரியல. இன்றைக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுன்னாலே அப்படியே மூஞ்சை தூக்கிட்டு ரொம்ப சீரியஸாக இருந்தால் தான் அவங்க பரிசுத்தவான் போல் காணப்படுறாங்க. மிடில் ஏஜஸில் அப்படிப்பட்ட ஒரு பிற மத உபதேசங்கள்லேருந்து வந்த டீச்சிங், அது கிறிஸ்தவ டீச்சிங் கிடையாது. மூஞ்சை தூக்கிட்டு இருக்கிறது தான் பரிசுத்தம் அப்படின்னு நினைக்கிறது ரோமன் கத்தோலிக்கிலேருந்து அப்படியே பெந்தகோஸில் வந்துட்டு, பெந்தகோஸில் பொதுவாக சிபிஎம் வந்து நிறைய ரோமன் கத்தோலிக் டீச்சிங் சிபிஎம்ஸில் இருக்கும். பேசிக்கல் இவங்க பெந்தகோஸ்டல். பிரியமானவர்களே, அதனால் நம்ம ஒரு ஆனந்த மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறது கிடையாது. ஆனால் இங்கே சொல்லியிருக்கு மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். பிரியமானவர்களே, சர்வ் த லார்ட் வித் கிளாட்னஸ் இதை வாசிக்கும் போது எனக்கு ஷேக்ஸ்பியருடைய ஒரு கொட்டேஷன் நினைவுக்கு வந்தது. ஷேக்ஸ்பியர் ஒரு நல்ல ஆங்கில நாடக ஆசிரியர், அவருடைய த வின்டர்ஸ் டெய்ல் அப்படிங்கிற ஒரு நாடகத்தில் அவர் கொடுக்குற ஒரு கொட்டேஷன். A merry heart goes all the day. Your sad tires in a mile off. A merry heart goes all the day. Your sad tires in a mile off.
அதாவது அந்த ஸ்டான்ஸ் அப்படி ஆரம்பி ஜாக் 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 அப்படின்னு ஆரம்பிக்கும். நல்லா ஜாக் பண்ணு, நல்லா ஓடு, அப்படி தான் அது ஆரம்பிக்கும். அந்த ஜாகிங்கில் பற்றி சொல்லுவார், ஏ மெரி ஹார்ட் கோஸ் ஆல் த டே, நல்லா சந்தோஷமாக இருந்தால் நாள் முழுதும் ஜாக் 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 ஜாக்னு குடிச்சுட்டே இருக்கும். மனசு மாத்திரம் சந்தோஷமாக இருந்துச்சுன்னா என்னதான், மெரி ஹார்ட் கோஸ் ஆல் த டே, ஆல் த டே நல்லா பாட்டு பாட்டு வீடெல்லாம் பெருக்கணும். நம்ம ஹார்ட் மாத்திரம் நல்லா சந்தோஷமா லூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எந்த நண்பர்கள் ஆண்டவரே அப்படின்னு பாடிட்டே ஒவ்வொரு ரூம் ரூமாக பிரிக்கலாம். அன்னைக்கு ஸ்பிரிட் மாத்திரம் பிரேக் ஆயிடுச்சுன்னா யுவர் சேட் டயர்ஸ் இன் அ மைல். நீங்கள் மைல் எங்க ஒவ்வொரு 100 மீட்டர்லேயே டயர்டாயிடும். ரெண்டு தடவை வர சொல்லி மூணாவது தடவை வர சொன்னால் என்ன போட்டு டயர்டாக இருக்குது, சின்ன பிள்ளைங்க டயர்டாக இருக்குது. அப்போ இங்கே ஷேக்ஸ்பியர் சொல்லும்படி டயர்ட் அப்படிங்கிறது இட் இஸ் இன் எ மெரி ஹார்ட் ஆர் அ சேட் ஹார்ட். அப்போ கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுல நம்ம மகிழ்ச்சியாக இருந்தால் ஜாக் 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 ஜாக்னு செய்துட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, பலவீனமே தெரியாது. காலையில் ஒரு மீட்டிங், சாயந்தரம் ஒரு மீட்டிங், நின்றுட்டு பேசுகிறோம், 8 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், இன்னும் சந்தோஷமாக இருக்குது. எனக்குள்ளே ஆசைலாம் அந்த 8 மணி நேரம் மெசேஜை பிரேக் பண்ணணும். பிரியமானவர்களே, அப்போ நம்ம கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதுல, கர்த்தரை சேவிக்கிறதுல, கர்த்தருக்கு பணிவுடை செய்கிறதுல ஒரு மகிழ்ச்சி எடுக்கணும். கடமைன்னு நினைக்கக்கூடாது. வீட்டு ஜபத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபேமிலி ப்ரேயர் பண்ணாமல் படுத்தால் ராத்திரி செத்து போட்டால் என்ன பண்ணுறது? சரி, ஒரு ஜபம் பண்ணிட்டு படுத்துருவோம். இல்லைன்னா ராத்திரி ஒரு வேளை ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒரு ஜபம் பண்ணிடுவோம். இப்போ வா, அப்போ வா, இப்போ பண்ண முடியாது, இப்போ எனக்கு வேலை இருக்குது, இப்போ நான் இந்த மெசேஜ் இதுக்கு பார்க்கணும், இந்த டிவியில் இதை பார்க்கணும், இதை பார்க்க என்னங்க. ஒரு வீட்டு ஜபம் நம்மளால் சந்தோஷமாக பண்ண முடியல. பிரியமானவர்களை, ஊழியம் கர்த்தரை ஆராதிக்கிறது, கர்த்தரை தொழுது கொள்வது, கர்த்தருக்கு பணி செய்வது, அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி எடுக்கும். தப்பாக ரொம்ப சீரியஸாக இருந்தால் தான் கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோங்கிற எண்ணத்தை நான் மாற்றிக்கொள்வது நல்லது. பிரியமலையே, ஆர் காட் இஸ் குட். நான் யோசித்து கொண்டே இருந்தேன், நம்ம தேவன் நல்லவர், கிரேஷியஸ், கைண்ட், லவ்விங், லாங் சஃபரிங், Righteous, Almighty, Just, Rewarder of our works, etc., 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 etc. நம்முடைய தேவன் நல்லவர், கிருபை உள்ளவர், தய உள்ளவர், அன்புள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், நீதி உள்ளவர், சர்வ வல்லவர், நியாயம் செய்கிறவர், நம்முடைய கிரியைகளுக்கு பலன் அளிக்கிறவர். இவ்வளோ நல்ல தேவனுக்கு நம்ம பணிவிடை செய்யும்போது, ஆராதிக்கும்போது ஏன் முகத்தை துக்க போட்டுட்டு அவர் மேன் ஆஃப் சாரோ, அழிந்து போகிற ஆத்மாக்களை கொடுத்து அவர் பாரம் இருந்தார், துக்கம் நிறைந்தவராக இருந்தார். பிரியமானவர்களே, அவர் ஆவியில் கழி கூர்ந்தார் என்று அதே வேதம் சொல்லுகிறது. ஆவியில் கழி கூர்ந்தார் என்று அதே வேதம் சொல்லுகிறது. நான் கூட கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல. எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இந்த துக்க முகத்தோட ஊழியம் செய்கிறது பிடிக்காது. நல்லா சந்தோஷமாக பிரியமான லெக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ கர்த்தருக்கு பணிவிட செய்கிறதுல நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குமானா, ஜாக் 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 தான் நல்லா பூலி செஞ்சிகிட்டே இருப்போம். இன்னும் செய்யணும், இன்னும் செய்யணும்னு ஆசைப்படும். இன்னும் ஜெபம் பண்ணும், இன்னும் வேத வாசிக்கணும், இன்னும் ஆத்மாக்களை சந்திக்கணும். சரி, ஒரு ஆத்மா ரட்சிப்பு நடத்திட்டோம், அடுத்து அடுத்த ஆத்மா ரட்சிப்பு நடத்தணும். டெய்லி ஒரு ஆத்மாவையாவது கர்த்தருக்கென்று மீட்டெடுக்கணும். இந்த ஜாக் ஜாக் வரணும்னு சொன்னான், இன்னும் 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 வரணும்னு சொன்னான். பிரியமானவர்களே, ஆனந்தத்தோடு நாம் அவருக்கு பணிவிடை செய்து பழக வேண்டும். மகிழ்ச்சியோடு கர்த்தரை சேவித்து ஆராதனை செய்து பழக வேண்டும். அப்போ ரெண்டாவது, நம்முடைய பிள்ளைகளை தான் பார்க்குறாங்க. தலைமுறை தோறும் ஒரு ஆசீர்வாதி பார்த்தா யோசித்து பார்த்து நான் மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை ஆராய்வு, நான் அழுதுகிட்டு நான் சண்டை போட்டு அதை என் பிள்ளை பார்க்குது. என்ன அப்பா ஊழியம் ஊழியங்கிறாரு, செவம் செவங்கிறாரு,
அவர் இப்படி இருக்கார், அவர் இப்படி இருக்கிறார். இப்போ என் அப்பா சரியில்லை நான் நினைக்கிறத என் பிள்ளை பார்க்குறான். எங்கள் அப்பா சரியில்லை நான் நினைக்க என் பிள்ளை பார்க்குறான். அவனுடைய பேரம் பார்க்குறான், அவன் பேரம் பார்க்குறான். அப்போ அங்கே தலைமுறை ஆசீர்வதிக்கப்படாமல் போயிடும். பார்க்குறாங்க, தாத்தாவும் சரியில்லை அப்பாவும் சரியில்லை, சும்மா வேஷம், ஏதோ பொழைப்புக்கு செய்துட்ருக்காரு. பிரியமணி ஏதோ ஒரு வேலை செய்யணும். வெட்டியான் குழி எடுக்கலையா, ஒரு வேலை செய்யலையா? வெட்டியான் சுடுகாட்டில் வேலை செய்யலையா? அவங்க ஒரு பழைப்பை செய்கிறான். ஏய், ஒரு வேலை பழகிட்டோம், ரொம்ப டீசெண்டான வேலை. வேறு எந்த வேலை செஞ்சால் அப்படி ஐயா 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 ஐயாம்பாங்க. இந்த வேலை செஞ்சால் தான் ஐயா ஐயா ஐயாம்பாங்க. நிறைய காசு வருது. பிள்ளை பார்க்குறான், அப்பாவுடைய பரிசுத்தம் தெரியும். ஆனந்த சத்தத்தோடு செய்கிறாரா, மகிழ்ச்சியோடு செய்கிறாரா, எப்படி செய்கிறாரு பிள்ளைக்கு தெரியும். பிரியமான கர்த்தருக்கு சேவை செய்வதில்லை ஒரு மகிழ்ச்சி எடுங்க. தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். சரி, மூன்றாவது, எல்லாமே ஒரு ஸ்தோத்திர சங்கீதம் தானே. அப்போ வீட்டில் ஒரு கம்பீர சத்தம் கேட்கணும். கர்த்தரை சேவிக்கிறதுல, அவருக்கு பணிவுடை செய்கிறதுல நம்ம வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி. நம்ம யார் பிரியமானவர்களே, அங்கே பார்க்குறோம், வி ஆர் ஹிஸ் பீப்புள், நம்ம அவருடைய ஜனம். நம்ம பாவங்களெல்லாம் அவர் மன்னிச்சிருக்கிறாரு, நம்ம கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, அவர் நம்மோடு கூட இருக்கிறாரு, அவருடைய ஸ்பிரிட்டு நமக்கு தந்திருக்காரு, நமக்கு ஒரு ஜீவனில் நம்பிக்கையை கொடுத்துருப்பாரு. ஏன் நம்ம மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு மற்றவங்க மேலே குறை சொல்லிக்கிட்டு, என் பையன் சரியில்லை, என் பொண்ணு சரியில்லை, எங்கள் அப்பா சரியில்லை, எங்கள் அம்மா சரியில்லை, யாருமே சரியில்லை, விசுவாசிங்க சரியில்லை, பிரியமலை நான் உண்மையாக சொல்கிறேன், என் கர்த்தர் நல்லவ, நன்மையினால் என்னை திருப்தி ஆக்கியிருக்க, நன்மையினால் திருப்தி ஆக்கியிருக்கிறேன். பிரியமானவர்களே, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, என்னை நோக்கி கூப்பிடு, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரமப்பிதா நன்மையானவைகளை கொடுப்பது, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரமப்பிதா நமக்கு நன்மையானவைகளை ஹோ ஹல்லேலூயா கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எனக்கு நல்ல பெற்றோர்கள், நல்ல உடன் பிறந்தவர்கள், நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல அதிகாரிகள், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல போதகர்மார், அருமையான பாஸ்டர், எனக்கு கிடைத்த, எனக்கு கிடைத்த பாக்கியம், எனக்கு அடுத்த எல்லாம் நல்லதாகவே செய்திருக்கிறார். இன்றைக்கு ரொம்ப நல்ல சபையார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. நம்ம சபை ஐக்கியத்திலிருந்து அநேக ஆண்டுகளாக நம்மோட ஐக்கியத்தில் இல்லாத ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் ஃபோன் பண்ணேன். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். நான் சொன்னேன், இங்கே இருக்கிறவங்க மாத்திரமல்ல, இங்கேருந்து பிரிந்து போனாலும் என்னை நினைத்து சந்தோஷப்படுறாங்கன்ற சந்தோஷமாக பேசுகிறாங்க. அது எனக்கு கிடைச்ச பாக்கியம். ஒருவேளை நீங்கள் கூட இல்லைங்கிற குறை இருந்தாலும், என் பேரில் உங்களுக்கு குறை இல்லைங்கிறது எனக்கு கிடைத்த பாக்கியம்னு சொன்னேன். அவ்வளோ சந்தோஷமாக பேசிட்டு இருந்தாங்க ரெண்டு பேர். டெய்லி உங்களுக்காக ஜபிக்கிறோங்க. இப்போ இங்கே இருக்கிற விசுவாசிகள் மாத்திரமல்ல, பிரிந்து போனாலும் எனக்காக ஜபிக்கிறாங்களே என்று நினைத்து நான் என்னை தாழ்த்தி கத்துறேன். ஸ்தோத்திரி, என் தேவன் இன்றைக்கி எல்லாம் நல்லதே தந்திருக்கு. பிரியமானவர்களே, நல்லது என்று சொல்லப்படுற ஒன்று எனக்கு குறைவில்லை. ஏன்னா அதான் பைபிள் வசனம், பொல்லாதவர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல இவளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரமப்பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானதை தான் கொடுப்பார். கெட்ட மனைவியை கொடுப்பாரா? நீ கர்த்தருடைய பிள்ளை, உனக்கு நல்ல மனைவியை தருவாரா, கெட்ட மனைவியை தருவாரா? பொல்லாதவர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகள் அப்பத்தை கேட்கும்போது கல்லை கொடுக்க மாட்டோம், நம்முடைய பிள்ளைகள் மீனை கேட்கும்போது தேளை கொடுக்க மாட்டோம், நம்முடைய பிள்ளைகள் முட்டையை கேட்கும்போது ஒரு கள்ளத்துக்கு கொடுக்க மாட்டோம். பொல்லாதவர்களை நாம் மட்டும் செய்ய மாட்டோம். மீன் கட்ட பாம்பை கொடுப்பீங்களா? முட்டையை கட்ட ஒரு கள்ளத்துக்கு இந்த கடின்னு கொடுப்பீங்களா? இப்படி பொல்லாதவர்களாகிய நாமே அப்படி கொடுக்காமல் இருக்கும்போது பரமப்பிதா நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு நல்ல மனைவியை தருவாரா, கெட்ட மனைவியை தருவாரா? நல்ல பிள்ளைகளை கொடுப்பாரா, கெட்ட பிள்ளைகளை கொடுப்பாரா? நல்ல வேலையை கொடுப்பாரா, கெட்ட வேலையை கொடுப்பாரா?
நான் இருந்திருக்கிற பரமபிதா தம்முடைய பிள்ளைகளை நன்மையினால் திருப்தி ஆக்குகிறவர். சந்தோஷமாக இருக்கு. கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற சூழ்நிலையில் சந்தோஷமாக இருக்கு. பிறகு யாராவது எல்லாமே குறை, எனக்கு ஹஸ்பண்ட் சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, மாமியார் சரியில்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க சரியில்லை, மருமக சரியில்லை, வேலை சரியில்லை, அந்த அதிகாரி சரியில்லை அப்படின்னா உளவியல் பூர்வமாக ஒரே ஒரு உண்மை, நீ சரியில்லை. நீ சரியில்லை அவ்வளவு. பிரியமானவர், நம்முடைய ஹார்ட் சந்தோஷமாக இருந்தால் டே ஒன் டே ஃபுல்லாக கத்திரக்கூலி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், ஜீவகாலம் முழுசும் ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இல்லைன்னா ஊழியம் செய்ய ரொம்ப டயர்டாகிடும். இருக்கட்டும் பிரியமானவர், நான் கர்த்தரை ஸ்தோத்திரம், எனக்கு எல்லாம் நல்லதாக இருக்குன்னு பெருமை பேசலை. எனக்கு என் தேவன் நல்லது தந்திருக்கிறார் என்னை தாழ்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் கர்த்தர் நல்லவர், நல்ல மருமக்கள் மாதிரி கொடுத்துருக்கிறார், நல்ல பேர பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். இன்னும் பிரியமலையனுடைய வாஞ்சை அவர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுடையவர்களாயும் வரணும். ஏனென்றால் அந்த ஆசீர்வாதம் தலைமுறை தோறும் எங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்த சத்தியத்தில் என்னுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் நடக்க வேண்டும் என்ற வாஞ்சது, அவர்களும் இன்னும் பூரணப்பட வேண்டும் என்ற வாஞ்சது. கர்த்தர் எவ்வளோ நல்லவர் தெரியும். அப்போ அவருக்கு ஊழியம் செய்யும்போது, அவரை சேவிக்கும் போது, அவருக்கு பணிவுடை செய்யும்போது அதை மகிழ்ச்சியோடு செய்யுங்க. இந்த 100 சங்கீதம் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. சரி, இன்னும் என்ன சொல்கிறார், அதே வசனத்தில் ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். பிரியமானவர்களே, நம்ம கிறிஸ்தவத்தில் தர்ஷன் முறை கிடையாது. நம்ம ஒரு விக்கிரகத்தை வச்சு, ஒரு மூர்த்தியை வச்சு தரிசிக்கல். ஆனாலும் அவருடைய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணி பழகணும், தேவ சமூகத்தை உணர்ந்து பழகும். அதுக்கு ஒரு சிலுவை வைக்கணும், இல்லை ஒரு இயேசு படம் வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் ஜபிக்கும்போது அங்கே அவருடைய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணும். பிரியமானில் நிறைய பேர் இருந்த நாட்களில் எப்போ சபத்தை இருக்கும், எப்போ சபத்தை இருக்கும், எப்போ சபத்தை இருக்கும், எதுக்காக சபைக்கு வரும்? சரி, சபைக்கு வர நல்லது, அவரை கூடி ஆராதிக்கிறது நல்லது. ஆனால் சபையில் இவ்வளோ தூரம் எடுத்து உடுத்தி வந்து அவருடைய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணாமல் ஏதோ கைதட்டி பாடணும் அப்படின்னு நான் உண்மையாக சொல்கிறேன். அநேகருக்கு இது அனுபவமாக இருக்கலாம். வீட்டில் இன்னும் தனியாக உங்கள் ஃபோனோ பேடோ இல்லை டிவியோ லேப்டாப்போ அதில் உட்காந்து பர்சனலாக பார்க்கும்போது இன்னும் அந்த மெசேஜை கவனிக்க முடியும். இங்கே உள்ள அநேக டிஸ்ட்ராக்ஷன் அங்கே இருக்காது. அங்கே ஏன் கூடி வரோம்? அவருடைய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறதுக்கு, அவருடைய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறதுக்கு. 2 அல்லது 3 பேர் நாமத்தினால் எங்கே கூடுகிறீர்களோ அங்கே அவர் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார், இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணும். உங்கள் வீட்லேயும் ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணும். தனிஜபத்திலேயே அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணும். பிரியமான, ஒரு வேளை ஒரு சிலுவை வைத்திருந்தால் அதை ஃபீல் பண்ணுற ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். ஆனால் விக்கிரகம் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனால் நம்ம ஜபம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா வி மஸ்ட் பி ஏபிள் டு ஃபீல் ஹிஸ் ப்ரெசன்ஸ். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 95:2, துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடும். ஆர்ப்பரித்து பாடு. இந்த நாட்களில் கூடுதலாக பிரியமானவர்கள், நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தேவைப்படுகிறது. நம்முடைய நுரையீரல் பலப்பட வேண்டும். நல்ல ஒரு டெக்னிக், ஆர்ப்பரித்து பாடுங்கள். நல்ல கரங்களை தட்டி பாடுங்கள். நல்ல ஆர்ப்பரித்து பாடு. அவருடைய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணி. அப்போ இந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறது நமக்கு ரொம்ப அவசியம் பிரியமானவர்கள். நான் அடிக்கடி இந்த நர்சர் ரைம்ச்சலுக்கு புசி கேட் புசி கேட் வை ஹேவ் பீன், ஐ ஹேவ் பீன் டு லண்டன் டு லுக் அட் த குயின், வாட் டிட் யூ டூ த, ஐ ஃப்ரைட்டன் அ லிட்டில் மவுஸ் அண்டர் த சேர். இந்த பூனைக்குட்டி நான் லண்டன் மாநகரத்துக்கு போச்சா எதுக்கு? கொலு மண்டபத்தில் வீற்றிருக்கிற ராணியாரை பார்ப்பதற்கு. அங்கே போய் என்ன செய்த? அங்கே போய் ஒரு எலியை விரட்டிக்கிட்டு இருந்தேன்.
எலியை விரட்டிக்கிட்டு இருந்தேன், என்னை பார்க்க வராமல் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு எலியை விரட்டிக்கிட்டு இருக்கப்போ வீட்டிலே இருந்தான்னு சொல்லிட்டார். எதுக்கு வந்த? என்னை பார்ப்பதற்காக. அவருடைய சமூகத்தில் சங்கீதம் 16:11, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினி, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண நம்மத்தில் அவர் இருக்கிறார். அவர் இருக்கிறார் என்பதை நான் அறிய வேண்டும். அவர் இருக்கிறார் என்பதை நான் உணர வேண்டும். அவர் இருக்கிறார் என்பதை நான் அனுபவிக்க வேண்டும். அவர் இருக்கிறார் என்பதில் நான் திருப்தியாக வேண்டும். அவர் இருக்கிறார் என்பதில் நான் மகிழ வேண்டும். இருக்கிறார் என்று விசுவாசித்து அதை உணராமல் நான் போவதனாலே எந்த பலனும் கிடையாது. அவன் நம்முடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னான். எங்கள் அப்பா அவருடைய ப்ரெசன்ஸில் நிற்கிறவர். எங்கள் அப்பா அவருடைய ப்ரெசன்ஸில் நின்று பேசுவார். ஒரு பரிசுத்தவன் சொல்லுவார், உன் வீட்டு சாப்பாட்டு மேஜை கிருவிருந்து மேஜையை போல பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அங்கே கடவுள் இருக்கிறாரு, அங்கே கடவுள் இருக்கிறாரு. உன் வீட்டு சாப்பாட்டு மேஜை திருவிருந்து மேஜையை போல பரிசுத்தமாக இருக்க அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணணும். பிரியமானவரே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் சும்மா நம்புகிறதா? இந்த சுச்சுவேஷன் அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணணும். தண்ணீரை கடக்கும்போது என்னோடு கூட இருக்கிறேன், அக்னியின் ஊடாய் நடக்கும்போது என்னோடு கூட இருக்கிறேன், வண்ணாந்திரத்தில் என்னோடு கூட இருக்கிறேன், சிறைச்சாலையில் என்னோடு கூட இருக்கிறவங்கெல்லாம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணி படம் பிரியமான நம்முடைய தலைமுறைகள் வளமுடன் வாழ வேண்டும் என்று சொன்னார். வெறும் ரிலிஜன் இருந்தால் போகுது, சடங்காச்சாரங்கள் இருந்தால் போதாது, கர்த்தருடைய ப்ரெசன்ஸ். ஆராதனைக்கு வர்றோம், கர்த்தரை தொழுது கொள்ள வருகிறோம். கர்த்தரை தொழுது கொள்ள வந்திருக்கிறேன்னு நீ உணர்ந்தால், என்று உணர்ந்தால் நீ உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருப்பியா? கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுது, வெளியே நின்று உன்னை போல ரெண்டு பேர் தேவ பயம் இல்லாத ஜந்துக்கள் அவங்களோட உட்காந்து பேசிகிட்ருக்கேன். அவரெல்லாம் ஒரு தம்பிகிட்ட கேட்பேன், உன்னை பார்த்து உன் பிள்ளைகள் வளரப்போகுது, உன் பிள்ளைகளுக்கு கத்துக்கு பயப்படுகிற பயம் இருக்குமா? உன் பிள்ளை இப்படி ஆராதனத்தில் வெளியே நின்று ஃப்ரெண்ட்ஸோடு விளையாண்டுட்டு இருந்தா நீ எப்படிப்பா நினைப்பேன்? சிலர் உணர்வே இல்லாத உணர்வே இல்லாதனால என்னுடைய ஜனம் சங்காரமாகிறார். இன்றைக்கு அநேக வேளைகள் தேவ சமூகத்தை உணர முடியலை. பிரியமானவர்களே, நம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வீட்டில் கம்பீர சத்தம் இருக்கணும். மகிழ்ச்சியோடு அவருக்கு பணியோட சேர்ந்த சண்டே ஸ்கூலோ என்ன ஊழியமோ, பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை கண்டு ரொம்ப பயப்படுவேன். எப்போ பார்த்தாலும் நான் அப்படின்னு முந்த வேண்டும். எனக்கு சான்ஸ் கொடுங்க, நான் தான் ஜெபம் பண்ணுவேன், நான் தான் பிரசங்கம் பண்ணுவேன், நான் தான் பாட்டு பாடுவேன், நான் தான் கோயிலில் இருப்பேன் அப்படின்னு முந்த வேண்டும். நான் அதே வேளை உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அது வேண்டான்னு சொல்லிடுறாரு. எப்ரேயரில் ஏசாவை பற்றி சொல்லியிருக்க அந்த வார்த்தை எனக்கு எப்பவும் பயமாக இருக்கும். ஏசா அவனுக்கு ஆண்டரை கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, சேஷ்ட புத்திரப்பா அதை கொஞ்சம் கூழுக்காக அது அப்போ வேண்டான்ட்டான். பின்னால் அவன் அழுதும் அது அவனுக்கு கிடைக்கல. அது யாக்கோபு செய்த சதியா, ரெபேக்கா செய்த சதியா, ஏன் அப்படி மிஸ் ஆச்சுன்னா தெரில. நீ தான் வேணான்னு சொல்லிட்டல, அது கிடைக்க விடாமல் ஆண்டவர் பண்ணிட்டார். அழுதாலும் அப்புறம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வராது. கர்த்தருக்கு ஊழியம் என்ன ஊழியமாக இருக்கட்டும், என்ன ஊழியமாக இருக்கட்டும், சேர சந்தோஷமாக செய்ய. பிரியமானவர்களே, என்னுடைய ஆரம்ப நாள் முதற்கொண்டு
என்ன சேற்றினாலும் சந்தோஷமாக செய்யுது, இன்னும் வரைக்கும் செய்யுது. அப்படி செய்ய நம்மளை பார்த்துருவாங்களான்னு நினைக்க கருத்த சான்ஸ் தர்றாரு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அதனால் எப்போதும் சந்தோஷமாக இருங்க, நல்ல மகிழ்ச்சியோடு கிடைக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிலையும். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு காஞ்சிபுரத்தில் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுறக்கா அனுப்பினாங்க. அப்போ அவர் சொன்னார், ஆறு பேர் வருவாங்க, ஆறு பேருக்கு போய் என்னத்தை பிரசங்கம் பண்ணேன்னு. அன்றைக்கே நான் சிரிச்சுட்டு சொன்னேன், ஆறு பேருக்கே பிரசங்கம் பண்ண முடியாதவன் என்றைக்கு 1000 பேருக்கு பிரசங்கம் பண்ண போகிறான், ஆறு பேருக்கே பிரசங்கம் பண்ண முடியாதவன் 1000 பேருக்கு எப்படி பிரசங்கம் பண்ணுவான். பிரியமானவர்களே, ஆரம்ப நாட்கள்லேயே கற்றுக்கிறது எனக்கு சந்தோஷமாய் கற்றுக் கொடுத்தான். நல்ல நினைவு இருக்குது, 74 இல்லைன்னா 75 இருக்கும். இந்த திருமணத்துக்கு முன்பாக விழுப்புரத்தில் ஒரு கன்வென்ஷன் கூட்டம், ஆயிரக்கணக்கான ஜனம், கண் கட்டின தூரம் வரைக்கும் ஆட்கள், 5 நாட்கள், புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு. பின்னால் இருந்த ஊழியர்கள் மாத்திரம் கிட்டத்தட்ட 40 பேர். எனக்கு அப்போ வயது 24 வயது. அவ்வளோ பெரிய கன்வென்ஷன் கூட்டத்தில் கத்தர் பயன்படுத்தினார். திங்கக்கிழமை மெட்ராஸில் ஒரு காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங், 77 என்று நினைக்கிறேன், மெட்ராஸில் ஒரு காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங். அந்த காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் போகிறேன், 2 பேர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். வேலையிலேருந்து வேலையை முடிச்சுட்டு ஒரு காஃபி கூட குடிக்காமல் நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் போயிருக்கேன், 2 பேர். இந்த 1000 பேர் கூடி இந்த கன்வென்ஷனில் எப்படி பேசினேனோ அப்படியே அந்த 2 பேர் இந்த கூட்டத்துலேயும் பேசினேன். இன்றைக்கு வரைக்கும் பேசி கொண்டிருக்கிறேன். பெருமைக்காக சொல்லலைங்க, உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நல்ல சந்தோஷமாக கற்றுருக்க, என்ன ஊழியம் கிடைக்க செய்யுங்க, என்ன ஊழியம் கிடைக்க செய்யுங்க. பல அனுபவங்களை கற்று தந்திருக்கேன். பிரியமானே, 3வது அவருடைய ப்ரெசன்ஸை சந்தோஷமாக ஃபீல் பண்ண, ப்ரெசன்ஸை நினைத்து அலற வேண்டாம், சந்தோஷமாக அவருடைய சந்நிதியின் முன் வாருங்கள். 4வது அதே சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தரே தெய்வம் என்று அறியுங்க. 3வது கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினவர், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருக்கும். நோ இ தட் த லார்ட் ஹீ இஸ் காட், யாவே இஸ் காட். எல்லா சிச்சுவேஷனும் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது, எதுவும் அரசியல் தலைவருடைய கண்ட்ரோலில் இல்லை. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஊழியம், என்னுடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், இட் இஸ் இன் த கண்ட்ரோல் ஆஃப் காட். ஹீ இஸ் காட், ஹீ இஸ் காட், ஹீ இஸ் காட். நான் ஆராதிக்கிற யாவே தான் காட், ஏலோஹிம், எல்லாம் அவர் சொல்லாக அவர் கட்டளை நிற்கும். அவர் ஒரு வார்த்தை இந்த கொரோனாவே போனால் அது போயிட்டு போகுது. ஹீ இஸ் இன் கண்ட்ரோல், ஹீ இஸ் இன் கண்ட்ரோல். ஏன் நிமயத்திற்கா தெரியல, எல்லாம் நல்லது. காட் இஸ் இன் கண்ட்ரோல். இதை நம்ம அறியணும். நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணுமானா, நாம் அல்ல, நாம் ஏதோ ஒன்று செய்யலாம், நம்ம லீடர்ஷிப் எடுக்கலாம் என்றல்ல, நாம் அவர் ஜனங்களும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருக்கிறோம். அவர் தான் நம்ம லீட் பண்ணுறார், நம்ம ஃபேமிலியை லீட் பண்ணுவார், நம்ம மினிஸ்ட்ரியை லீட் பண்ணுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. இந்த யாவே தேவன், யாவே தான் எல்லாம், அவர் தான் ஏலோஹிம், அவர் தான் ஆல் இன் ஆல் அப்படிங்கிற ஒரு அறிவு வேணும். இந்த அறிவு இருக்குமானா ஒருவேளை நம்ம சோர்ந்து போக மாட்டோம், கவலைப்பட மாட்டோம், எல்லாம் ஹீ இஸ் இன் கண்ட்ரோல். பிரியமானவர்களே, மரணம் வரலாம், ஜனனம் எவ்வளோ யதார்த்தமோ அதே போல் மரணம் யதார்த்தம். ஏசாய மன்னிக்கவும் ஈசாக்கு சொல்லுவான், நான் இந்த நாளிலே மறிப்பேன் என்றார். நம்ம யாருக்குமே தெரியாது, நாம் இந்த நாளிலே மறிப்போம் என்று யாருக்குமே தெரியாது. கர்த்தர் குறித்த காலத்துக்கு முன்பாக மரணம் வரக்கூடாது. கர்த்தர் குறித்த காலத்துக்கு பிறகு நம்ம கஷ்டப்பட்டு நீட்டிச்சுட்டு இருக்கக்கூடாது. எப்படி பிறந்தோமோ அதே போல் ஒரு நாள் நாம் மறிப்போம். பிரியமானவர்களே, எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. நம்முடைய ஆத்மா,
நம்முடைய மாமிசம், நம்முடைய ஜீவன், நம்முடைய ஆவி எல்லாம் நாலுமே அவருடைய கண்ட்ரோலில் இருக்கு. நம்முடைய ஆத்மா, நம்முடைய மாமிசம் இது பாடி, நம்முடைய லைஃப் ஜீவன், அவர் சோல், அவர் பாடி, அவர் லைஃப், அவர் ஸ்பிரிட் இட் இஸ் இன் த கண்ட்ரோல் ஆஃப் காட். நல்லா சந்தோஷமாக இருக்கு. அவர் தான் தேவங்க, யாவே தான் எல்லாம். இதை அறியும்போது சந்தோஷமாக இருப்போம். நாம் அவர் ஜனங்களும், நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருக்கிறோம். கடைசியாக 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். இது ரொம்ப ஆழமான காரியம், விளக்கி சொல்ல நேரமில்லை. பிரியமானவர்களே, வழக்கம் போல் எப்போதும் போல் உள்ள ஒரு நேர நெருக்கடி தான். இப்போ வாசலில் நான் பிரவேசிக்கிறேன், நான் வாசலில் பிரவேசிக்கிறத எல்லாரும் பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த வர்ஷிப்புக்கு வர்றீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க பார்ப்பாங்க இல்லையா, தெருவில் வர்றவங்க போகிறவங்க பார்ப்பாங்க இல்லையா. அன்றைக்கு யூதர்கள் இஸ்ரவேலர் மாத்திரம்தான் அவங்க அந்த ஆசரிப்பு கூட அந்த பிரகாரத்துக்குள்ளே போக முடியும். புறஜாதியாரெலாம் வெளியே இருப்பாங்க. இப்போ நம் வாசல்களை பிரவேசிக்கும்போது வெளியே இருக்கவங்க என்னை பார்க்கும்போது என்ன போய் பார்க்கணும், இவன் ஸ்தோத்திரத்தோடு பிரவேசிக்கிறாங்கிறத பார்க்கணும். ஆராதிக்க வாரம், ஆராதிக்க வாரோங்கிறது அந்த வாசலில் பிரவேசிக்கும் போதே இவங்க வாயில் ஒரு ஸ்தோத்திர ஜபம் இருக்கிறத மற்றவங்க பார்க்கணும். வாசலில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து. இப்போ உள்ளே வந்துட்டோம், கோர்ட்டில் இருக்கும், எங்கே போக முடியாது, அந்த ஆசிரிப்பு கூடாரத்துக்குள்ளே அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும், ஆசிரியர் மட்டும்தான் போக முடியும். அந்த உசியா ராஜா, ஏ நான் போகக்கூடாதா, நானும் போவேன் போய் குஷ்டரோகியான எல்லோரும் ஒரு லிமிட் வச்சுருக்கார். இப்போ எனக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னு வைத்துக்கொள்ளும், நான் பிரகாரம் மட்டும்தான் வர முடியும். சங்கீதக்காரன் சொல்கிறான், அங்கே நான் நின்று ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பேன். ஆகாமியும் கூடாரங்களில் வாசம் பண்ணதை காட்டில் அந்த பிரகாரத்தில் இருக்கிறது எவ்வளவோ நல்லது. பிரியமானவர்களே, ஏகா ஆராதனைக்கு வெளியே நில்லுங்க என்ற குரல் அல்ல. ஒரு வேளை எல்லாருக்கும் ஆராதனையில் எல்லோரும் பிரசங்கியாக இருக்க மாட்டாங்க, ஒருவேளை எல்லோரும் கோயரில் சேர்ந்துருக்க மாட்டீங்க, எல்லாருக்கும் காணிக்க எடுக்கிற வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், எல்லோரும் திருவிருந்துக்கு உதவி சேர்வில் இல்லாமல் இருக்கலாம், எல்லோரும் ஒருவேளை மீடியாவில் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை எல்லோரும் பீப்புள் ஹெல்ப்பராக இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு இருக்கிற அந்த பிரகாரத்தில் இருக்கும், அவன் பலி செலுத்தலை, அவன் விறகு வெட்டிட்டு வரல, இல்லை உள்ளே போய் பரிசுத்த ஸ்தலத்தில் அப்பம் வைக்கலை, விளக்குக்கு எண்ணெய் ஊற்றலை, இல்லை தூபம் காட்டலை, எதுவுமே செய்யலை. பலி செலுத்த வந்திருக்கான், அவர் மிருகத்தை கொண்டு வந்துட்டு அதை லேவி என் கையில் ஒப்பு கொடுத்துட்டான். அங்கே நிற்கும்போது துதியோடு நில்லு, அங்கே நிற்கும்போது துதியோடு நில்லு, உள்ளே வரும்போது சோத்திரத்தோட போகிறேன் வரவன் பார்க்கணும், பிறகு மக்கள் பார்க்கணும், உள்ளே வந்த பிறகு நீ இருக்கிற நிலையில் சந்தோஷமாக இரு. பிரியவன் என்ன செய், அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. அந்த வாசலில் அந்த பிரகாரத்தில் அவர் எப்படிப்பட்டவர், அவர் கைவிடாத தெய்வம், யாவே நிசி எனக்கு ஜெயம் கொடுக்குற தெய்வம், என் தேவைகளை சந்திக்கிற தெய்வம், அவர் என்னை பாதுகாக்கிற தெய்வம், அவர் என்னை காண்கிற தெய்வம், அவர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு நன்மை குறைபட விட மாட்டார், அவர் என்னுடைய நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு, அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. வாசல் இருக்கவும் பார்க்கணும், உள்ளே இருக்கவும் பார்க்கணும். ஒருவேளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியலையேங்கிற ஏக்கம் இருக்கலாம், உன்னதமானுடைய மறைவுக்குள்ளே போக முடியலன்னு இருக்கலாம். பிரியமானவர்கள், இன்றைக்கு அவர் தம்முடைய மரணத்தின் மூலமாக தம்முடைய சரீரமாகிய திரைச்சலையை கிழித்து நம்ம எல்லாருக்கும் ஏக வாய்ப்பு, நம்ம எல்லோரும் பாஸ்டர் ஆகலாம்,
நம்ம எல்லாரும் எவாஞ்சலிஸ்ட் ஆகலாம், இதில் ஜாதி மதம் கிடையாது. நீ சூத்திரன், நீ வந்து பாஸ்டர் ஆக முடியாது, நீ தள்ளுண்டவன், நீ பாஸ்டர் ஆக முடியாது, நீ இந்த நிறத்தை சேர்ந்தவன், இந்த இனத்தை சேர்ந்தவன் என்றால் ஒடுக்கப்பட்ட யாவருக்கும் அவர் நீதி நியாயம் செய்கிறது. எல்லாரும் இன்னைக்கு வாங்கன்னு சொல்கிறேன். அதான் யூத ஜனங்கள் மாத்திரம் ஆசிரிப்பு, இஸ்ரவேலர் மாத்திரம் அந்த பிரகாரத்துக்கு வரலாம், ஆசாரியர் மாத்திரம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகலாம், பிரதான ஆசாரியர் மாத்திரம் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகலாம். எல்லாத்தையும் கிறிஸ்டர் அவர் வழி என்று ஏற்றுக்கொண்டால் உள்ளே வரலாம், அவர் தான் சத்தியம் என்று ஏற்றுக்கொண்டால் பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரலாம், அவர் தான் எனக்கு ஜீவன் என்று ஒப்பு கொடுப்பாயானால் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வந்துடலாம். எல்லாரும் என்னண்டே வாருங்கன்னு சொல்கிறார், எல்லாரும் என்னண்டே வாருங்கள் என்று சொல்கிறார், யாரும் வராதிங்கன்னு சொல்கிறார். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. இப்போ இந்த சின்ன சங்கீதத்தில் ஒரு ஐந்து உண்மையை பார்த்தோம். ஒன்று, எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்க, கலகலன்னு இருங்க, மேக் எ ஜாய்ஃபுல் நாய்ஸ், கர்த்தருக்கு முன்பாக கம்பீர சத்தமாக பாடி ஸ்தோத்திரம் பண்ணி கலகலன்னு சிரித்து பேசி பழகுங்க, அவருக்கு ஊழியம் செய்கிறத மகிழ்ச்சியாய் செய்யுங்க, அவருக்கு ஊழியம் செய்கிறத மகிழ்ச்சியாக செய்யுங்க. உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு நாளும் விட்டுறாதீங்க. பிரியமானவர்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்லி ஸ்மைல்ஸ் அட் த ரெடி மேன். அதற்கு பிறகு ஏசாவை போல் நீங்கள் அழுதாலும் அது உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும். அதனால் தயவுசெய்து நல்லா சந்தோஷமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, என்ன ஊழியமாக இருக்கட்டும், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்யுங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணி பழகுங்க. அவருடைய சந்நிதிக்கு முன்பாக துக்க முகத்தோடு இல்லை சந்தோஷத்தோடு வாருங்க. நம்ம ஆராதிக்கிற தேவன் நல்ல தேவன், நமக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார். நல்ல சந்தோஷத்தோடு நீங்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவர் தான் எல்லாம். நாம் ஒன்லி ஹிஸ் ஷீப், ஹீஸ் த ஷெப்பர்ட், ஹீ வில் டேக் கேர் ஆஃப் அஸ் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்குள்ளாக இருந்தாலே இந்த சந்தோஷம்லாம் வந்துடும். பிரியமானவர்களே, அவருடைய வாசல்களை துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் அவரை புகழுகிற புகழ்ச்சியோடு இருந்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிங்க, அவருடைய நாமத்தை புகழ்ந்து பேசுங்க. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்துங்க. அப்போ தான் அவர் சொல்கிறார் ஐந்தாவது வசனத்தில், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஃபார் த லார்ட் இஸ் குட், ஹிஸ் மெர்சி இஸ் எவர் லாஸ்டிங், அண்ட் ஹிஸ் ட்ரூத் என்டியூரத் டு ஆல் ஜெனரேஷன். இப்படி நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள், ஸ்தோத்திரம் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்கள் பிள்ளைகள் பார்க்கட்டும், பிள்ளைகளின் பிள்ளைகள் பார்க்கட்டும், அவங்களும் அப்படி செய்வார்கள் என்றால் அவர்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று சொல்லி தலைமுறை தோறும் கர்த்தருடைய உண்மையை அனுபவிக்க முடியும். கர்த்தர் உதவி செய்வாராக. நான் ஜெபம் பண்ணுவேன். ஒருவேளை இப்படிப்பட்ட பழக்கம் இல்லாமல் இருக்கலாம். இன்றை கர்த்தரை கேளுங்க, ஆண்டவரே இப்படி விடுதலையோடு உண்மை ஆராதிக்க, ஆண்டவரே நல்ல மகிழ்ச்சியோடு கூட இருக்க எனக்கு உதவி செய்யும். இந்த உலகத்தில் எனக்கு நீ தந்திருக்கிற நன்மை அதுதான் ஐயா. அப்பத்தையும் தண்ணீரையும் சந்தோஷமாக சாப்பிடணும். நீ தந்திருக்கிற நன்மையில் திருப்தியாக இருக்கணும் ஐயா. ஆண்டவரின் ஆத்தும் உண்மையில் திருப்தியாகணும். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த வசனம் ஒவ்வொருவரோடும் கூட பேசட்டும் ஐயா. நல்லா சந்தோஷம் மகிழ்ச்சியமாக இருக்கு. யூஆர் இன் கண்ட்ரோல் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிருபை எங்களுக்கு வேண்டும் என்று ஜபிக்க விரும்புகிற யாவரும் என்னோடு கூட கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. எப்படி ஜெபிக்க வேண்டுமோ ஜெபிங்க. ஒப்பு கொடுங்க, கேளுங்க கர்த்தர். நான் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழக்கமாக செய்வது போல் இடதுகை நெஞ்சில் வைத்து வலதுகரத்தை உயர்த்தி கூட நீங்கள் ஜெபிக்கலாம். ஆண்டவர், என் வீடு இப்படி இருக்கணும் ஐயா, என் வீடு இப்படிப்பட்ட ஒரு நீதிமானின் கூடாரமாக இருக்கணும். ஆண்டவர், வெறும் கூடாரமாக இருக்கணும், பெரிய பங்களாவாக இல்லாமல் இருக்கணும், 14 படுக்கறைகள் உள்ள பெரிய பங்களாவாக இல்லாமல் இருக்கலாம். அந்த 14 படுக்கறையும் கல்லறை தோட்டம் மாதிரி ஒவ்வொன்று பணம் பணமாக ஒரு ரூமில் படுத்துருக்கிறது. வெறும் கூடாரம், கூடாரத்தில் ஜெயகம்பீர சத்தம். ஓ ஹல்லேலூயா. வீடுகளுக்காக ஜெபிக்கிறேன்.
ஜப வழியில் அவருடைய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணக்கூடிய கிருபை. சந்தோஷமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசு நாமத்தில் சொல்கிறேன். நல்லா சந்தோஷமாக இருக்குது. சர்வ் பண்ணுங்க, ஆராதனை செய்து என்று சொன்னால் சர்வ் பண்ணுங்க. சர்வ் த லார்ட் வித் ஜாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லா ய மெரி ஹார்ட் வில் டேக் யூ ஆல் த டே. யு ஆர் சேட் இட் டயர்ஸ் ஈவன் அ மைல். நல்ல சந்தோஷமாக ஓரபான மாற பாஷா கதில் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இந்தோடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி வேணும். கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்போது மூஞ்சை தூக்கிட்டு செய்யணும்னு நினைக்காதீங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன் நம்ம தேவன் நல்லவர், நன்மை செய்திருக்கிற நன்மையினால் முடிசூட்டி இருக்கிறார். ப்ரைஸ் இல்லார். நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் பிள்ளைகள் பார்க்கட்டும். எங்கள் தாத்தா தேவன் நல்ல தெய்வம் என்று பார்க்கட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார், நல்ல வேலையை தந்திருக்கிறார், நல்ல சுகத்தை தந்திருக்கிறார். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஊரபானமாக ரபாஷணமாக ரபால பாஷணம் உரபானமாக ரபூஷணமாக ரக்கணம் அதீனமாக்கணமால பாலம் அல்லல் உரபானமாக ரபாஷணமாக ரபதி. தமிழில் ஒரு அருமையான அதிச்சோடி உண்டு. குற்றம் பார்க்கல் சுற்றம் இல்லை, குற்றம் பார்க்கல் சுற்றம் இல்லை. சும்மா குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருக்காது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமாக இருங்க, திருப்தியாக இருங்க. கர்த்தருக்கு கொடுத்துருக்கிற ஊழியத்தில் நிலையில் அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்க. கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனை இறக்கமுள்ள தேவாதிபதியே, இன்றைக்கு என்னோடு கூட நீர் பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை இன்னும் நீர் கூட்டித்தார. ஆண்டவர் நல்ல கம்பீர சத்தமாய் பாட துதிக்க ஸ்தோத்திரிக்க மன மகிழ்ச்சியோடு கூட இருக்க ஆண்டவரே கிருபை செய்ய. முறிந்த ஆவி வேண்டாம் ஐயா. ஆண்டவரே, ஒருவருக்காகலும் முறிந்த ஆவி வேண்டாம் ஆண்டவர். நல்ல உமக்குள்ளாக திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிட்டை தாரு. தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆண்டவர். ஆண்டவரே, ஆவியின் முறிவு வேண்டாம் ஆண்டவர். உற்சாகமான ஆவி உடைய பிள்ளைகளை தாங்க உதவி செய்ய. செய்கிற ஊழியத்தை சந்தோஷமாக மகிழ்ச்சியாய் ஆண்டவரே ஊழியங்களை செய்ய கிருபை தார். உமக்கு பணி செய்ய கிருபை தார் ஆண்டவர். எப்போதும் உங்களுடைய ப்ரெசன்ஸை உணர உதவி செய்யுங்கள். அன்பின் இயேசுவே, எல்லாவற்றுக்கும் நீர் கண்ட்ரோலில் இருக்கிறேன். நீரே தேவன் என்பதை நான் அறிந்து கொள்ள ஆண்டவரே நாலேஜில் எப்போதும் அது இருக்க உதவி செய். எல்லா சூழ்நிலையிலையும் வாசல்லையும் பிரகாரத்திலையும் உங்களுடைய நாமத்தை உயர்த்த கிருபை செய்யும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தலைமுறைகள் வளமுடன் வாழட்டும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமீன். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் உற்சாகத்தோடு கூட நம்முடைய விதைப்பின் வேலைக்குள்ளாக கடந்து போங்கள், கடந்து போ. நம்ம எல்லாரும் உற்சாகத்தோடு நம்முடைய விதைப்பின் வேலைக்குள்ளாக கடந்து போவோம். உங்களுடைய தசம பாகம் காணிக்கை பில்டிங் ஃபண்ட் எல்லாவற்றையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நஞ்சோம் அன்பின் இயேசுவே, விதையின் மேல் ஆவியை ஊதி விளைச்சலிலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிற தேவனையா, உடைய பிள்ளைகளுடைய இந்த விதையின் மேல் உடைய ஆவியை ஊதும், ஆவியை ஊதும், ஆவியை ஊதும் ஆண்டு. இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றித்தார். விளைச்சலுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் சம்பூர்ணமாய் பெருகப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில் நித்தம் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார்,
சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன். அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. மகிழ்ச்சியோடு கூட நம்முடைய கர்மேல் விழாவுக்கு ஆயத்தப்படுங்கள். பிரியமானவர்களே, குவாலிட்டி ஷேரில் வரக்கூடிய தகவல்களை நீங்கள் தயவுசெய்து படியுங்கள். குறிப்பாக சபை கூடுதலை குறித்த தகவல்கள் நமக்கு குவாலிட்டி ஷேரில் வரும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்து கொள்ளுங்கள். வேண்டுமாய் சொல்லுகிறேன், பீதி வேண்டாம், எச்சரிப்பாயிருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இயேசுவே, உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. உம்முடைய கரத்தை வைத்து ஆசீர்வதி இடங்கொள்ளாமல் போக மட்டும் உம்முடைய நன்மையை பெருக பண்ணுங்க ஆண்டவர். தேவ சமாதானம், தேவ பாதுகாப்பு, தேவ கிருபை, ஆண்டவரே தேவ மகிழ்ச்சி உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உம்முடைய கர்த்தரே இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியான அன்பின் அன்னியின் ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னும் உள்ளது. நல்ல சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஷாலோம் அலைக்கும். காட் பிளஸ் யூ.